ரமணியா என்ன பாவம் குரலே மாறி போச்சு இரடு அம்சனா நீ வா அதுக்கு நான் தயாராயிடுறேன் அம்மா சீக்கிரமா நிறைய பேச வேண்டியிருக்கு ஆமா ஆல் ரைட் மீனாட்சி அம்மாள் பேருக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டேன் உங்க மாமனார் பாண்டவரங்கம் பிள்ளை அவருக்கு ஒரு தந்தி ஏன்பா மாமனார் கொடுத்த மகளுக்கு சொல்ல மாட்டாரா என்னப்பா நீ இதுல சிக்கனம் பாத்துக்கிட்டு மாமாவை விட மாமா மகதான்ப்பா முக்கியம் அரசா ஒரு மாதிரி தனக்கு அத்தான் தனியா தேடி சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுப்பான் அப்புறம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வைக்கணும் சமாதானப்படுத்தினா என்னப்பா முறை பெண்ணு தானே அப்பதான் இந்தப்பா இரும் பெட்டி சாரி பத்திரமா வச்சுட்டேன் எஸ்டேட் வருமானத்தெல்லாம் நம்பர் ஒன் அக்கௌண்ட்ல போட்டு இந்த கோலாலம்பூர் கோயந்த மேனன் சிங்கப்பூர் சுந்தர் சிங் இவங்க கிட்ட இருந்து 3.5 லட்சம் வர வேண்டியிருக்குது அதை அப்படியே வாங்கி பிக்சட் டிபாசிட்ல போட்டு ஆமா இந்த ரப்பர் தோட்டம் என்னாச்சு 5 லட்சத்துக்கு குறைய மாட்டேன் பரவாயில்ல வாங்கிடு இன்னும் எதாவது விலைக்கு வருதோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இரு பணத்தை பத்தி நீ கவலையே படாத ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டப்பா ஏன்னா வள்ளுவர் தமிழ் கல்லூரிக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்க அதை மறந்துடாம கொடுத்துரு அதோட சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில வார்டு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 10 ஏக்கர் நிலம் பேசிருக்கேன் அதுக்கு பணத்தை கட்டிடு அப்புறம் நாடுகள் உணவு விடுதி நிதிக்காக ஒரு 30,000 அனுப்பிச்சு இதெல்லாம் முக்கியமான விஷயம் பா மறந்து பண்ணிக்க ஆமா நீ என்ன நினைச்சிருக்க ஏன் எப்படி ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் நிதி கொடுத்தா நாம எவன் கட்ட போய் நிதி வாங்குறது நல்லா கவர்மெண்ட் செய்யற வேலையை போய் நீ செஞ்சு இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் ஆகும் தெரியுமா உனக்கு என்ன பானே பணம் 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 புத்திரே சாகுற மனுஷனுக்கு பணமா பெருசு பணம் தான் பெருசு சரியாம சொல்லிருக்காங்க பெரியவங்க பணம் பந்தியில குணம் குப்பையில நோ 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 யூ ஆர் ராங் மாத்தலாமணி நல்ல பத்து தர்மம் செய்யறதுனால பேர் வந்துடும் பாக்கலையா ஓவரா தர்மம் செஞ்சவன் எவனும் ஊருப்பட்டதில்ல 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாலும் 10 ரூபாயாவது திரும்பி வரும் 1,00,000 ரூபாய் தர்மம் பண்ண ஒரு நயா பைசா திரும்பி வராது நம்மாரு எப்பவுமே நல்லவங்க பணத்தை மதிக்கவே மாட்டாங்க நான் அப்பேற்பட்ட நல்லவன் பணம் இல்லாத இருப்பான் குணத்தின் அருமை தெரியாம நீ பேசுற பணத்தினுடைய பெருமை நீ தெரியாம பேசுற குணம் தான் பெருசுங்கிற நானும் பணம் தான் பெருசு இல்ல குணம் தான் பெருசு குணம் பெருசுன்னு சொல்லாது நல்லதுன்னு சொல்ல மகாத்மா காந்தி கூட தான் நல்லவர் என்னாச்சு ஹிஸ்டரி தெரியாத ஒரு நல்லா தெரியும்ப்பா சீக்கிரம் புறப்படுது நேரம் ஆமாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா இரும்ப விட பஞ்சு கனந்தான் தாய்மார்க்கு நல்லெண்ணெயில ஒரு 1,000 டின்னும் அந்த தென்னமலையரமும் நம்ம பேருக்கு புக் பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வசந்தாவுக்கு ஒரு 50,000 கொடுத்து விஷயத்த கொஞ்சம் ரகசியமா வைங்க வசந்தாவுக்கு 50,000 அதிகாரமா வசந்தா புதுசா இல்ல இருக்கு ஏலே முட்டாள் வசந்தா பொம்பளை இல்லடா வசந்தா மில்லு உன்னோட கொண்டு பொண்ணு கிட்ட போய் உளறி வைக்காத எங்க அந்த கனக பிள்ளை கனக பிள்ளையா ஐயா நம்ம கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு ட்ரங்க் ரோடு முடிஞ்சதா அந்த முத்தாறு பால் எஸ்டிமேட் கட்டணும் என்னாச்சு என்னடா வச்சிருக்கேங்க சரி இது அப்புறம் நான் சாவாசமா பாக்குறேன் ஏரோ ட்ரமுக்கு போறேன் நம்ம தங்கச்சி பையன் நல்ல முத்து சிங்கப்பூர்ல இருந்து வர்றான் அதை சௌரியமா பாக்குறேன் போ எங்கடா அந்த பொண்ணு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா ட்ரெஸ் பண்றாங்க சீக்கிரம் வர சொல்லு போ டைம் ஆச்சு இப்ப போறேன் போறேன் பார் போறேன் என்னன்னா இன்னும் பரப்பில்லையா நான் என்ன மீனாட்சி பண்றது உன் மருமக ரெண்டு பேரும் சிங்காரிச்சுக்கிறதுக்குள்ள விடுஞ்சே போயிரும் போல இருக்கு என்னம்மா இவ்வளவு லேட்டு இன்னஞ்சிருக்கு அப்படித்தானா இருக்கும் அதுலயும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம நல்லா பாக்கணுங்கிற ஆசையில மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன என்ன சரசா போங்க அழக பாத்துட்டா தம்பி அப்படியே திகைச்சு போடும் எங்கம்மா சாந்தா நான் சாந்தா என்ன தவிர உன் கடையை வேற எவன் பிடிச்சு இழுக்க முடியும் எங்க வீட்டு குச்சி நாய் கூட விளையாடுச்சு இப்படி இழுக்கும் சரி அப்படி வச்சு என்னது என்ன உங்க வீட்டு குச்சி நாய் நீ கேலி பண்றியா இரு இரு பாத்துக்கிறேன் கோவிச்சுக்காதீங்க ஆசை இருந்தா தான் கேலி செய்வேன் அப்போ ஆசை தீர்ற வரைக்கும் கேலி செய் ஆசை அதிகமாகிற வரைக்கும் கேலி செய் சாந்தா என்ன வர முடியல
உனக்கு டான்ஸ் வாத்தியார் அங்க வந்து அங்க உனக்கு டான்ஸ் கத்து கொடுத்தாரு. நான் உன்ன பார்க்க வந்து இங்க நானாவா டான்ஸ் ஆடுனேன். உங்க குச்சி நாய் என்ன துரத்தி விட்டுது. போயிட்டீங்களா? ஆமா. என்ன சண்டா இது? என்ன காசு கடையில நிக்கிற பொம்மை மாதிரி என்ன இது கழுத்துல காதல எல்லாம் மாட்டிக்கிட்டு நிக்கிற வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்து எங்க போற? அதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னது? சிங்கப்பூர்ல இருந்து எங்க அத்தா நல்ல முத்து வரார். நல்ல முத்தா? அவரை வரவேற்க நாங்க எல்லாம் மெட்ராஸ் போறோம். அவ எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. நாளைக்கு வர்றானா? ஆமா. அவளை வரவேற்கத்தான் எல்லாரும் போறீங்களா? ஓஹோ, சரி. எப்ப திரும்புங்க? நாளைக்கு தான் வருவோம். அப்ப இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சந்திப்பு அவ்வளவுதானா சாந்தா? ஆமா சாந்தா, நான் வரேன். பணத்தை பிடிச்சவையா கருமம் நேர நாளை தெரிய மாட்டேன். பாத்தியா மீனாட்சி, கொஞ்சம் கூட புட்டே இல்ல. சாந்தா சாந்தா, இத வந்துட்டப்பா. என்னமா இவ்வளவு நேரம்? நீங்களும் மாலையோட வந்துட்டீங்களா? இப்படி வந்தவங்க போனவங்க எல்லாம் மாலைய போட்டு தம்பி கழுத்த வீங்க வச்சு படுக்க வச்சுட்டாங்களையா? அப்புறம் நீங்க வேற வந்துட்டீங்க. இல்ல, நாளைக்கு போடலாம், போங்க. என்னப்பா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றதா? வேற யாருக்கிட்ட பேசிருக்கேன்? எல்லாம் இந்த மாலைக்காரர்கிட்ட. வணக்கம். நீங்களா? வாங்க வாங்க. என்ன இதெல்லாம்? சின்ன விஷயம், சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க செய்த அந்த உதவியினாலதான் இன்னைக்கு இந்த நிலையில நான் வர முடிஞ்சது. 1000 ரூபாய் கொடுத்த உங்க நல்ல உள்ளத்தினாலதான் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு முதலாளி ஆயிருக்கேன். இதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை நான் எப்பவுமே மறக்க முடியாது. உங்களுக்கு நான் எந்த வகையில நன்றி செலுத்த முடியும்னு எனக்கே புரியல. வேற ஒண்ணும் வேண்டாம். நான் உங்களுக்கு உதவி செய்த மாதிரி யாராவது ஏழை எளியவங்க வந்து கேட்டா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நீங்க உதவி செய்ய மட்டும் மறந்துடாது. அப்படியே செய்யறேன். கூட ஏதோ நீங்க செய்த உதவிக்கு இந்த சிறிய தொகை 25000 சேரமா, வித்தியாசம் நினைக்கப்படாது. நீங்க ரொம்ப மன்னிக்கணும். உங்க பிறந்தன்மையான நன்றிக்காக நான் கொடுத்த 10000 மட்டும் வாங்கிக்கிறேன். பாக்கி தொகையை நான் வாங்குறதுமே இல்லை. நீங்களே ஏதோ நீங்களே இப்படி சொல்லும் போது நான் என்ன சொல்ல முடியும்? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிற பழமொழிய உங்க குணத்தாலே மாத்திட்டீங்க. அப்போ நான் வர்றேன். சரி, வணக்கம். வணக்கம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. மேலையை கண்டிப்பா திகச்ச மாதிரி அப்படியே எக்ஸிபிஷன் பொம்மையாக நிக்கிறீங்களே. வேற யாரும் இல்ல, நானும் அக்காவும் தான். பாத்தி அக்கா, இந்த அக்காலே நான் கேக்குறது காதல விழுந்த உன்னை கண்டதும் உண்மை இருக்கான்டா. ஓ, நீதான் சாந்தாவா? சர்வா, உனக்கு அப்ப சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்க்க வேண்டியதான். அந்த கவலை வேணாம். முதல்ல உங்க வரைக்கும் பாத்துக்கங்க. அத்தே பேசாம இருக்க, பேச மாட்டியா? நான் ஒண்ணும் பேச வரல. அப்போ பார்க்க வந்தியா? அதுவும் இல்லை. கரெக்டா, அத்தானை பார்க்கவும் வரல, பேசவும் வரல, வேற இருக்கா வந்த? கரெக்டா, எல்லாம் எனக்கு தெரியும். அத்தானை பார்க்கவே கூடாதுன்னு உன் கண்களுக்கு நீ தரப்போட்டு மறைச்சாலும் சரி, அத்தனை பேசவே கூடாதுன்னு உன் வாய்க்கு தடை போட்டாலும் சரி,
நெஞ்சத்துல குடியேறி இருக்க என் உருவத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? ஐயோ, இது என்ன ஆசை அதிகமான அன்பு, அப்புறம் அது செயல்பட ஆரம்பிச்சுட்டா பம்பு. போது உங்க குறும்பு, சும்மா இருங்க. அத்தை வராங்க. மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவன் நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துறது? இல்லம்மா, இது வந்து சர்வா கொண்டாட்டியா வரப்போறவ வீட்டுக்கு வந்துட்டான்னு சலகால தெரியாம சந்தோஷப்படுறிய? என்னம்மா நீயே கேலி பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு வெக்கம் வந்து நான் என்ன பண்றது? ஐயோ, இந்த அத்தானுக்கு வெக்கம் கூட வருமா? அப்ப நாங்க எல்லாம் பழச்சி மாதிரிதான். சர்வா ஏமா நிக்கிற, வாடா கண்ணு வா. என்னம்மா நீ வாடா போடான்னு வீட்டுக்கு வந்த பொண்ண மரியாதை இல்லாம கூப்பிட்டு முறையோட வரவேற்க வேணா? பாத்தியா, அண்ணின்னு முறையோட கூப்பிடுறத. நல்ல முத்து தங்கத்தியா கொக்கான, தங்கம்னா தங்கம் தான். பின் என்னன்னா, டெல்லிக்கு ராஜா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைங்கிற மாதிரி என்னைக்கு இருந்தாலும் சரசா எனக்கு அண்ணிதானே ஆகணும். அப்படி சொல்லு. ஏன் பேசவே மாட்டேங்கிற? அதே அப்பா, அந்நேரம் வரைக்கும் என்ன பேச்சு பேச்சு தெரியுமா? என்ன விட்டு நீங்க எப்படி சீமைக்கு போகலாம்? இத்தனை நாள் இருக்கலாம், ஆச்சா போச்சா தாம் தும்னு ஒரு பெரிய ஆவர்த்தனத்தை முடிச்சிருச்சு. இல்லவே இல்ல, போய் போய் போய். அத்தை, நான் அந்த மாதிரி பேசவே இல்ல. நீ பேசவே இல்ல, உள்ள சொல்லு. பேசுனே இல்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா வரமா? முடியல. அண்ணனும் தங்கச்சியுமா இப்படி கேளுனா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு நாளை பின்னா எப்படா வரும்? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? கரும்பு இருக்க இடத்துக்கு எறும்பு தன்னார வரும். இரும்பு இருக்கிற இடத்துக்கு போகும். அதானே நானும் சொல்றேன். அக்கா, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? அப்பா ஒரு டின்னருக்கு ஏற்பாடு செய்திருக்காரு, அதை உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. அப்பா என்கிட்ட சொல்ல சொல்லியா? அத்தை கிட்ட சொன்னா என்ன, அத்தை மகன் கிட்ட சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். பேசாம டின்னருக்கு வாங்க. இல்ல உங்க முதுகுக்கே திண்டா. சாந்தா பேசாதிருக்க மாட்டேன். ஏன் சரசா போச்சுக்கிற? அவ அத்தாங்கிட்ட தானே விளையாடுறா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டும். மகராசியா போயிட்டு வாமா. வா. யசமா யசமா. என்ன பாயுது? ஏன் மரியாதைங்க? முருகேசா. ஏன் தம்பி? வீரப்பன கவனி. வீரப்பா என்ன பாருப்பா, நீ பழைய பெருக்காளியாச்சே. ஆமா, இப்ப என்ன திட்டம் போட்டுக்கிட்டு மாலையை போட்டிருக்கேன். இப்படிதான் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் ஒரு மாலையை போட்டுவிட்டு 5000, 10000, 20000 கேக்குறான். நீங்க கேக்குறதா? அவ்வளவாசம் எனக்கு எதுக்கு? என்ன ஒரு 5-10 இவ்வளவுதானா? அதுக்கு பஞ்சமே இல்ல, நானே கவனிச்சுறவா? வாங்க ஐயா. பா கூட்டுப்பா. அடடே கரோ, இந்த கரோ வாங்க. பாத்து அழைச்சிட்டு பா, பாத்து அழைச்சிட்டு பா. அங்க 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 உட்கார். அடடே, நீங்க எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி மாமா வராம இருப்பேன்? வருங்காலம் மாப்பிள்ளையாச்ச. ஆண்டா எலே வீரப்பா. ஐயா வா சாண்டா, உட்கார் சாண்டா. என்ன நம்ம கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஒரே உழுவுறாரு ஏறி தெரிஞ்சு. இந்த அயோக்கிய பயல யாரா கூப்பிட்டா? நான் கூப்பிடலீங்களா? பிச்சைக்கார கையில காரணா காசு கிடையாது, கூட்டத்துக்குள்ள வேற வந்துடுறான். பாத்தியா உட்காந்து மூஞ்சி மோராகத்தை பார்த்து பேனாதிப்பா. ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஏன்னா இங்க எல்லாம் உட்காரதுக்கு அந்தஸ்து வேணாம். ஓஹோ, உட்காரத்து கூட அந்தஸ்து வேணுமா மாமா? ஆமாடா, பணம் இருந்தா தான் இங்க எல்லாம் உட்காரலாம். பணத்தை வாங்காதீங்க, மரியாதையை போக்காதீங்க மாமா. கும்பிடுறேன் பாரு, இன்னொரு தடவை கூட்டத்தை வச்சுட்டு என்ன மாமாவுமான்னு சொன்ன கண்ணு முடிய தொலைச்சிடும். விட அந்த பக்கம் வந்து பேசி போறேன். ஓகே அப்ப வந்து பேசுறானா? யாராரும் எங்க உட்கார வைக்கிறதுனே தெரியலடா. பணக்காரங்க எல்லாம் முன்னால உட்கார வைங்க, சுமாரா இருக்கிறவங்க நடுப்புற உட்கார வைங்க, ஒண்ணுமே இல்லாதவன கடைசியில தள்ளு. ஆகட்டுங்க, என்ன அது ஆகட்டும். இங்க மாப்பிள்ளைய வராங்க, மாப்பிள்ளையா? வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. என்ன இவ்வளவு நேற்று? அத்தை தங்கம் எங்க? பின்னால வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா பேசிட்டே இருக்கிற? கூட்டு போய் உட்கார வையே, நான் பாத்து போடுறேன் உங்களை எல்லாம். வாங்க போங்க. ஹலோ, நல்ல பத்து ஹோமாரே சுந்தரா, என்ன அங்க உட்கார்ந்து இருக்க? இல்லப்பா வாப்பா, ட்ரெஸ் வச்சல உட்கார்ந்து இருக்கேன். வாப்பா பரவாயில்லப்பா, என்ன நல்ல பேச சௌக்கியிருக்கீங்க, உட்காருங்க. அட நீங்க உட்காருங்க, உட்காருங்க. கோடீஸ்வரர்களே, லட்சாதிபதிகளே, இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏதாவது எனக்கு பேசுங்க மாமா. என்னடாங்க, நீ சும்மாறா, நான் என்ன பேச விட்டுற போறேன்னா? நல்ல ஒத்து இருக்கிறாரு, சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் இருக்கு, எக்கச்சக்கமான வியாபாரம் நடக்குது, மாசம் லாபமே 5 லட்சம் 6 லட்சம் வந்து குஞ்சுக்கிட்டு.
இப்பேற்பட்ட கைராசிக்கார நீங்க எல்லாம் வந்து பார்க்கறதே பெரிய பாக்கியம். அவரோட இருந்து போட்டோ எடுத்துக்கிறது அதை விட பெரிய பாக்கியம் நீங்க எல்லாம் கருதுறீங்க. இந்த பெருமை எல்லாம் அவருக்கு சேர்ந்தது இல்ல, எல்லாம் நமக்கு தான், எனக்கு தான். இவ்வளவு பெரிய பணக்காரருக்கும் என் மூத்த மக சரசாவுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது. இதுக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து இதே மாதிரி வந்திருந்து தக்க மரியாதை பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். கொண்டாட மாலை மாப்பிள என்ன கேட்டியா? அவரை பார்க்கறதே கௌரவமா, அவர் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கிறது இன்னும் பெரிய கௌரவம். அதானே, அவர் திரும்புற பக்கமெல்லாம் லட்ச லட்சமா குவிதாமே நமக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அது எப்படி முடியும்? இந்த காலத்துல மாலையை போட்டா மயங்காதவங்க யாரு? நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையே. நம்ம வியாபார சங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த வருஷம் ஆண்டு விழாவுக்கு இந்த நல்ல முத்துவ தலைமை தாங்க செய்வோம். அது சம்பந்தமா அவரை கண்டு பேசுற ஆளுக்கு 50,000 தள்ளி அவர் செய்யற வியாபாரத்துல கூட்டாளிகளா சேர்ந்துருவோம். எப்படி? நீங்க சொல்ல நல்ல யோசனை தான். நல்ல முத்தி என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, நேற்று என்ன பார்த்து ஒண்ணு அப்படியே உட்கார வச்சு எவ்வளவு அன்போட பேசணும். அவனுக்கு தெரியற என் மதிப்பு உங்க அப்பாவுக்கு தெரியலையேன்னு வருத்தப்படுறேன். அந்த பாருங்க, அந்த ஜோடி புறாக்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. அந்த புறாக்கள் வானுலகில் வட்டம் சோலைகளில் உலாது வந்து மல்லிகை கொடியில் ஊஞ்சலாடினா எவ்வளவு நன்றாக இருக்கும். ஐயா பத்தியக்காரி, ஏன் அந்த புறாக்களாக இருப்பதை விட வேறு இன்பம் என்ன இருக்கிறது? மனித ரவியில மந்தியையும் புறாக்களையும் ஒண்ணு சேர்த்து பேசாத, நம்ம மனுஷாகவே இருப்போம். நியூயார்க் சிட்டியில இன்னைக்கு இருக்கிற பங்களா மாதிரி ஊர்ல முகத்தை காணாத நாட்கள் எல்லாம் என் கண்ணி விடுகின்றன. குயிலும் இனிய உன் குரலை கேட்காத நாளெல்லாம் என் காதுகள் செவ்டாகி விடுகின்றன. உன்னை தேடி வராத நாளெல்லாம் என் கால்கள் முடமாகி விடு. பார்க்க முடியாமல் உன் அப்பன் பண சொப்பன் அந்த பாண்டுரங்கம் பிள்ளை கஞ்சப்பயல் கண்ணாடிக்காரன் தரித்து விடுகிறான் என் செய்வேன் கண்ணே. நீ ஒரு அழகு ரோஜா, அது பக்கத்துல இருக்கிற சுனமுள்ளு ஒரு பெண். நீ ஒரு அழகான கோவா மாம்பழம், அந்த மாமரத்தடியில படிச்சிருக்கிற சொறி நாய் உங்க அத்தன். வந்து பேசுகிறேன் பயலே. நானா சொறி நாய்? வெறி நாய உன்ன கழுத்தை வெட்டுறோம் பாரு. பட்டுங்க, பட்டுன்னு போகட்டும், பட்டாதீங்க. வெறி நாய் ஆதாரபூர்வமா சொல்ல கற்பனை. இதை சொல்லு கற்பனை. பெரிய கம்பர் பரம்பரை கற்பனை போட்டான். தடா என் பொண்ணு மேல வச்சிருக்க காதல், அதை கூட கற்பனை நினைச்சுக்கிட்டு ஓடு. அப்படி சொல்லாதீங்க. 100க்கு 100 நான் காதலிக்கிறேன். யார் வீட்டு பொண்ணை யாரா 100க்கு 100 காதலிக்கிறது? நீ 1000க்கு 1000 தான் காதலிய. நான் ஒத்துக்கணும் மேடா. காதல் காதல் இல்லையே காதல். என்னையே பயமுத்துறியா? இந்த வர்ற என் பொண்ணை காதல் பண்றதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? யோக்கியதையா? காதலுக்கு யோக்கியதை வேணுமா? ஓஹோ, அதை சொல்றீங்களா? சாரி சாரி, பிழைச்சிருக்கு. வீரத்தின் சாயல் நான் சாந்தாவ காதலிக்கிறேன். சாந்தா என்ன காதலிக்கிறா? நீங்க குறுக்க நின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா. மாமா முறை கொண்டாடுறா, மாமா முறை. என் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்னடா சொத்து இருக்குது? உங்க அப்ப ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு பாப்பறானா? நீ ஒரு ஓட்டாண்டி போய உனக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அந்தஸ்து இருக்குது? மாமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்தஸ்து வேணுமா மாமா? எங்கிட்ட நற்குணம் இருக்கு மாமா. குணத்தை கொண்டி குப்பையில போடு. பணம் வேணும்டா, பணம் வேணும். பணம் இருந்தா தான் பந்தியில எனக்கு சமதியா உட்காரலாம். நானும் சாந்தா அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். மாமா, என்னை பத்தி உங்களுக்கு அதிகம் தெரியா? நல்ல முத்துவ கேட்டு பாருங்க, அவன் விவரமா சொல்லுவான். அவனை போய் என்னடா கேக்குறது? அவன் கால் தூசி வேலை வருவியா? நீ அவன் அக்கறைக்கு போனா லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு வந்தா நீ ஏறி கரையை சுத்திக்கிட்டு அலையிறவன். அவன் எனக்கு சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் அக்கறைக்கு அந்தாண்ட உள்ள இக்கரைக்கு போய் கோடி கோடியா கொண்டாந்து குமிக்கிறேன். அக்கறைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர மூஞ்சி மோரகட்டையும் வளர்த்துட்டு இந்த மந்தி கையில கொடுத்து மந்தி கையில. மாமா, அனாவசியமா மந்தி கிந்தின்னு பேசாதீங்க. நான் ரோசக்காரன், எனக்கு கோபம் வரும். கடைசியா சொல்றேன், காதல் கீதல் கழிக்கிட்டு இந்த பக்கம் வந்த
பாலை ஓடிச்சு அனுப்பிச்சுடாம. ஓஹோ, போட்ல இருந்து என் சொத்தெல்லாம் வரட்டும். என் காலடியில உங்களை உட வைக்கிறேன். திரும்பி பார்க்க ஓடுறேன். திரும்பி பார்ப்பேன். அட என்ன செய்வீங்களா? நல்லா திரும்பி பார்த்துக்கிட்டு ஓடுவேன். ஓஹோ, அத்தனை பேசட்டும், அதுக்கப்புறம் நாம பேசலாம் சம்மதம் பண்ணிருக்கியா? அடிக்கடி நினப்பு வரும்னு சொல்றீங்களே, மறந்தா தானே நினப்பு வரும். ஓஹோ, சரசா சரசா, என்ன பெண்களுடைய சரித்திரமே இப்படித்தான். நீ மட்டும் சிலப்பதிகாரத்துல ஒரு அணக்காட்சி. என்னத்தா? கோவலன் ஒரு நாள் தனிமையில் இருக்கும்போது மாதவி அவனுக்கு தெரியாம பின்புறமா வந்து அவன் கண்களை மூடினான். உடனே கோவலன் ஆர்னா. இதே மாதவிக்கும் கோபம் வந்து, யாருன்னு கேட்டீங்களே, என்ன தவிர வேற யாரும் உங்க கண்களை மூடுவாங்க அப்படின்னு கேட்டான். இல்ல, அதுலயே கோவல் அப்படி கேட்டிருக்கான். அடி அவசரக்காரி, ஆறுகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சு நீ ஆறுலயே கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதே மாதிரிதான் நாணப்பட்டு தலைய புரிஞ்சுக்கிட்டாளாம் மாதவி. கற்பு கரசினா ஒருத்தனுக்கே தன்னுடைய உள்ளத்தை உரிமையாக்குறவள கற்பு கரை சொல்லுவாங்க. ஏகபத்தினி விரதர் சொல்லுவாங்க. தவிர வேற உலகமே கிடையாதுன்னு முடிவு செய்திருக்கிற நல்ல வியாபார சங்கத்துக்கு தலைவர், இவர் செயலாளர், அவர் அதுக்கு பொக்கிஷதாரர். உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் காத்திருக்கோம். அப்படியா? என்ன விஷயம்? வழக்கம் போல இந்த வருஷ வியாபார சங்க ஆண்டு விழாவையும் விமரிசையா கொண்டாட முடிவு செய்திருக்கோம். அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு உங்களை கூப்பிடணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான எண்ணம். என்ன, நான் தலைமை தாங்கிறதா?
என்னங்க வியாபாரம் நடக்கும் தெரிஞ்ச எத்தனையோ பெரிய ஆட்கள் இருக்கும்போது வயசுலயே அனுபவத்திலேயே சின்னவனான நான் தலைமைதாங்கிறது நீங்க மேல்நாட்டுக்கெல்லாம் போய் வந்திருக்கீங்க அந்த நாட்டு வியாபார முறையெல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னா நாங்களும் முன்னேற்றம் காண வழி உண்டு வியாபாரத்தின் நன்மையை கருதியாவது நீங்க இதுக்கு சம்மதிக்கத்தான் வேணும் உங்க முற்போக்கான நோக்கத்துக்காக இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆம வேகத்துல போயிட்டு இருக்கிற நம்ம நாட்டு வியாபாரத்தை விரிவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த தேதி அனுப்பிச்சிருங்க அடுத்த மாதம் 12ஆம் தேதிங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க இப்ப நாங்க நடத்தி வர்ற வியாபாரத்துல என்ன ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால வீட்டுல பூட்டி வச்சிருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்து நீங்க செய்யற பிசினஸ்ல எங்களையும் ஒரு பதாரா ஏற்றுக்கொள்ளுங்கிறது எங்க தாழ்மையான கோரிக்கை வீட்டுல பொட்டியில தூங்குற பணம் வியாபார முன்னேற்றத்துக்காவது உதவட்டுமேங்கிறது எங்க எண்ணம் இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் யோசிக்கிறதுக்கு இதுல என்னங்க இருக்குது இதோ எம் பேர்ல எம் பங்குக்காக ரூபாய் 50,000 செக் எம் பங்குக்கு 50,000 ரூபாய் செக் வீடு தேடி வந்த லட்சுமிய வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க பிடிங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ரொம்ப சந்தோஷம் இஷ்டப்படி பேர பாத்தீங்களா வரும் ஆனா இந்த மாதிரி ரொம்ப அபூர்வம் வரட்டுங்களா சரி வணக்கம் தம்பி இப்ப வந்திருந்தவன்லாம் யார் தெரியுமா யார் ஒருத்தன் பாம்பு ஒருத்தன் தேடு ஒருத்தன் நட்டுவாக்கணி பேசலாமா இவன்ல பெரிய மனுஷன் ஆனவனுங்க பணக்காரன ஆனவனு இப்ப உங்ககிட்ட வட்டம் விடுறா ஜாகர் நல்லா வேலை நீட்டி விடுறேன் இந்த பாரு எனக்கு கோடி கோடியா பணம் வரணும் அதான் என் லட்சியம் சொந்த உழைப்பும் விடாமுயற்சியும் தான் தேவை கடுமையான உழைப்புலதான் எதிர்காலம் இருக்கு அமெரிக்காவில ஒரு ஹென்றி போர்ட் தமிழ்நாட்டுல ஒரு சிடி நாயுடு இவங்கள ஃபாலோ பண்ணி நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா நான் சேர வேண்டிய சொத்துக்காக கோர்ட்ல அப்பீல் செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே அதையே விடாம முயற்சி பண்ணி பாருங்க அந்த சொத்து வந்தாலே பெரிய லட்சாதிபதியாக என்ன இப்ப நான் சோத்த தின்கிட்டு சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 10-15 தோட வக்கீல் வீட்டுக்கு எதுக்கு நடந்துகிட்டு இருக்கேன் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையாருன்னு எனக்கு தெரியும் சாந்தா போதும் போதும் நிறுத்துங்க முயற்சி உடையவங்க எல்லாம் வாயால சொல்ல மாட்டாங்க எதிர்காலத்துல புருஷங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும் நான் சொல்றது விளையாட்டுன்னு நினைக்கிறியா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் வூடு டான்ஸ்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு ஏன் பரிமிஷன் இல்லாம போக கூடாது அப்புறம் என்ன உன் இஷ்டத்துக்கு கடைக்கு போவ எல்லா சாமானி வாங்கி ஏன் தலையில வைப்ப என்ன பூஜா பய பாரு நினைச்சுக்கிட்டு பின்னால நடந்து வாடான்னு சொல்லுவேன் அதெல்லாம் கண்டனத்தோட தெரிவிச்சுக்கிற இப்பவே சொல்லிக்கிறேன் என்ன அது மாதிரிலாம் வச்சுக்காத அதுக்கப்புறம் என்ன நிறைய மஞ்சள் பூச்சிக்க நிறைய குங்குமத்தை வச்சுக்க நம்ம தமிழ்நாட்டு பண்பை குடுத்தனத்தை நடத்தி ஒரு முடிவு ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானம்மா அதுல ஜாதகத்தை ஜோசியன் கூட கொடுத்தேன் நல்ல பொருத்தம் இருக்குன்னு சொன்னான் நீங்க ஜாதகத்தை ஒழுங்கா பார்க்கணும்னு கேக்குறேன் ரெண்டு பேரும் நேரில் நிக்கி வச்சு பார்த்தாலே பொருத்தம் தெரியுமே அடுத்த மாசத்துல ஒரு நாளை பார்க்க சொல்லிருக்கேன் உன் பொண்ணு தங்கத்துக்கும் சேர்த்தே நடத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்குமே நல்ல இடமா பார்த்து வச்சிருக்கேன் ஒரு நாளை பார்த்து முடிக்க வேண்டியதாம்மா என்னமோ எங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் இனிமே நீங்க தானே பார்த்து செய்யணும் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லியா தெரியணும் அப்ப நான் சரசா பாத்துட்டு பாரு பாரு பெரியோர்களே பெருமைக்குரிய வியாபார பிரமுகர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது ஊர் கொடைவள்ளல் திருவாளர் நல்லமுத்து அவர்கள் தலைமையில் நமது வியாபார சங்கத்தின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் பெருமையாகும் மேல்நாட்டில் அனுபவம் பெற்ற அவர் நமக்கெல்லாம் சிறந்த அறிவுரையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாலையை அணிவிக்கிறேன்
பேரன்புமிக்க பெரியோர்களே, வியாபார சங்கத்தைச் சேர்ந்த அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். மேலை நாடுகளில் அந்தந்த நாட்டு மொழிகளில்தான் வியாபாரம் விளம்பரம் ஆகிய அனைத்தும் நடைபெறுகின்றன. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் ஆங்கில ஆதிக்கத்தின் பெயரால் வியாபாரத்தில் ஆங்கிலம், விளம்பரத்தில் ஆங்கிலம், ஏன் பேசும்போது கூட இடையிடையே ஆங்கில சொற்கள். இது மெத்த வருத்தத்தை தருகிறது. உதாரணமாக முடிவெடுக்கும் நிலையம், துணி தைக்கும் இடம், இவற்றை நடத்துகின்றவர்கள் தமிழர்கள், அங்கு செல்லுகின்றவர்கள் தமிழர்கள். ஆனால் வெளியிலே தொங்கும் விளம்பர பலகையில் மட்டும் ஆங்கிலம். அங்கு எந்த ஆங்கிலேயும் செல்லுவதில்லையே. பிறகு ஏன் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு தமிழிலே எழுதுவது பேசுவது கூட கேவலம் என்று கருதுவது எண்ணும் போது வெட்கங்கலந்த வேதனை ஏற்படத்தான் செய்கிறது. அதற்காக ஆங்கிலம் அழிய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. நான் ஆங்கிலத்துக்கு விரோதியும் அல்ல. அந்த மொழி ஆதிக்க வெறி கூடாது என்பதைத்தான் வலியுறுத்தி கூறிக்கொள்ளலாம். ஆகவே வியாபாரிகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் தமிழுக்கு முதலிடம் அளிக்கும் வகையில் விளம்பரம், கணக்கு, வழக்குகள் அத்தனையும் தமிழிலேயே எழுதி மற்றவர்களும் நம்மை பின்பற்றுகிற மனது காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வெளிநாடுகளிலே நான் கண்ட வியாபார முறையை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தமிழகத்திலே உலகத்திலேயே வாணிபத்துறையில் நாம் தான். எகிப்து, சீனா போன்ற வெளிநாடுகளில் எல்லாம் கூட நமது தமிழகத்தைச் சேர்ந்த வணிக பெருமன் இருக்கிற பணம் வீடு இடம் மாறுறதுக்குள்ள என் பணத்துக்கு ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி போவான். பணம் இருக்குதுன்னு கொட்டணும். இப்ப என்ன பண்ணுவான்னு இப்பதான வாழ்கன்னு சொன்ன. அதே வாயால ஏன்யா இப்படி பேசுறீங்க? நல்லா சுத்த செம்மறி ஆட்டு கூட்டமையா. ஒருத்தன் பலாபலான வந்துட்டானா எல்லாரும் சேர்ந்து ஓகோங்கிறது, அவன் கொஞ்சம் அப்படி இறங்கிட்டான்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரேடியா அவிக்கிறது. என்ன ஆளுங்க ஐயா, இப்பதான் ஏதோ தந்தி வந்திருக்கு. அது என்ன சமாச்சாரம் ஏதோ தெரியல. உன்ன போல பொறாம பிடிச்சவன் எவன் கொடுத்தானோ? பெரிய மனுஷன் மாதிரியில விவகாரம் பேசுறாரு. எழுந்திரியா போலாம். சிங்கப்பூர்ல இருந்தா? நான் இல்ல தம்பி, சிங்கப்பூர்ல இருந்து போ. ஹலோ. ஆமா நான் தான். எஸ் ஸ்பீக்கிங். யார் நல்லமுத்தா பேசுறது? ஆஹா, பேங்க் திவாலானது திவால் தான், அவ்வளவுதான். மனுஷனே செத்து போறான், பேங்க் மட்டும் நான் பர்மனண்டா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்போ கடங்காரங்களுக்கு என்ன பாத்தீ? என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி நேரத்துல விட்டுருவோனா? அப்புறம் பார்த்து நம்ம தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், இந்த ஆஸ்பத்திரி கட்டுற வாங்கி விட்டப்ப அதையும் சேர்த்து வித்துட்டேன். என்ன மாத்திரமணி, எங்கிட்ட கேட்காம என்னுடைய எஸ்டேட்டை வித்துட்டியா? என்ன செய்ய சொல்றேன், அதெல்லாம் என்ன பாத்தீங்க? குடும்ப அந்தஸ்து குறைவு வர்ற மாதிரி ஏதாவது தகாத முறையில செலவு பண்ணிட்டான். அதுக்கு 20,000 ரூபாய் கொடு, காலேஜுக்கு 50,000 ரூபாய் கொடு, ஜனங்க சோறு இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு 30,000 ரூபாய் கொடு. நீ எத்தனை கோடி இருக்கான் யாராவது கொடுத்தானா? என்னதான் கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. நீ வெறும் ஆள் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறீங்க? தங்கறதுக்கு இடம் இல்ல, பங்களாவையும் வித்துட்டேன். நீ வந்த கடங்காரன் கேக்குற கேள்வியில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும். உனக்கு டீட்டெயில சொல்ல எனக்கு நோட்டேன். என்னடா தம்பி, உயிருக்கு உயிரான சிநேகிதன்னு சொன்னீங்க, நம்மளை கேட்காமே எஸ்டேட்டை வித்துருக்கானு. இப்ப நம்ம கதி என்ன ஆகுறது? நாலு பேர் மெச்சனா? நல்ல முத்தம், எங்க பணத்துக்கு என்ன வழி செஞ்சிருக்க?
செஞ்சிருக்காரு. இன்ஸ்டால் வெட்டுக்கு தாக்கல். இந்த மாதிரி மோசக்காரன் நம்ம பணம் கொடுத்ததா நம்ம முட்டாள்தம் மரியாதை குறவாத சாரி. அவ்வளவு ரோஷக்காரன் தான் பணத்தை கீழே வச்சுட்டு பேசும். இன்னும் 15 நாள்ல நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க. அது என்ன பார்க்க போறோம்? மரியாதையா போறீங்களா இல்லையா? என்ன போங்க வெளியே. நல்ல முத்து, நாங்க யாருங்கிறத உனக்கு சீக்கிரம் புரிய வைக்கிறோம். தம்பி, நான் அன்னைக்கே சொன்னேன் இவனுங்களை பத்தி. இவனுங்க பாம்பு தேழுது நம்பக்கழி பாத்தியா ரசித்து கொட்டிட்டாரு. இனிமே யோசனை பண்ணி என்ன செய்யறது? என்னையா கணக்கு பிள்ளை, என்னையா இப்படி மேல் மூச்சு வாங்குறாப்புல ஓடி வர்ற? உங்க பாக்க சீமா நல்ல மூச்சு வந்திருக்காங்க. சீமானா? அவனுக்கு அந்த பட்டம் போய் ரொம்ப நாளா செய்யா. ஆமா, இப்ப எங்க வந்தாரா தெரியவில்லை. எதுக்கு வந்திருக்க போறான்? கடன் கேட்க வந்திருப்பான். பட் எதையா பணம்? என்னங்க, நேற்றுதானே பேங்க்ல 50,000 ரூபாய் போட்டோம். சீதாமையா, இருக்கிற பணத்தை அவையிட்ட கொடுத்துட்டு என்னை தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு சொல்றியா? நான் அப்படி சொல்லுறீங்களா? இப்படி சொல்றீங்க? அவர் கொடுத்த பணத்தினாலதானே உங்க வியாபாரம் இவ்வளவு தூரம் பெருகச்சிங்க. அவர் கொடுத்த பணத்தை 10,000 அப்பவே திருப்பி கொடுத்தாச்ச. இன்னும் வேற கடனை கொடுத்துட்டு அவனை போல என்னையும் ஓட்டாண்டியாக சொல்றியா? சரி சரி, போய் வர சொல்லு. இந்தய்யா, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏதாவது சொல்லிவிடாத, நான் சொல்லி கொடுக்கறத மாதிரி சொல்லு. போயிட்டு வர. சரிங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் நீங்களே இப்படி வந்துட்டீங்களே? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனுங்களா? ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? இல்லைங்க. காப்பியாவது சாப்பிடுங்க. டே பையா, ஐயாவுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வரா. நீங்க பத்திரிக்கை படிக்கிறீங்களே, உலக நிலைமையை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? என்னங்க? ஏங்க, சேதராம் சவுக்கார்கிட்ட இருந்து ஆள் வந்திருக்கு. ஐயோ, அவன் வேற வந்தாச்சா? எவ்வளவு பணம் கொடுக்கணும் இன்னைக்கு? கெடு 50,000. 50,000? பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்கும்? என்னங்க இருக்க போகுது, ஒரு 2,000 கம்மியா தான் இருக்கும். ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? யார கேட்டா இந்த காலத்துல பணம் கொடுப்பாங்க? தெரியாதனமா மண்டி வியாபாரத்தை வேற ஆரம்பிச்சு புரைச்சேன். எல்லா வகையிலும் பணம் முடங்கி கிடக்குது. விலைவாசி ஏறி இறங்கி போச்சு. அது வேற நஷ்டம். மனசுக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு. என்ன செய்யலாம்? என்னங்க பிறப்பிட்டீங்க? வந்த விஷயத்த கூட சொல்லாம திடீர்னு நீங்க வந்து கிளம்பிட்டீங்களே. பரவாயில்ல, சொல்றதுக்கு அவசியமே இல்லை. காபி காபி சாப்பிடுறத விட வீட்டுல போய் பச்சை தண்ணி. உங்களை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். 7 ஜென்மத்துக்கும் கடவே. உங்களுக்கு நான் எந்த வகையில நன்றி செலுத்துறதுங்கிறது எனக்கே புரியல. என்ன உணவாளரே, ஆழ்ந்த யோசனை போல இருக்கு. என்ன யார் என்று தெரியும்? நன்றாகப்பான். எங்கே வந்தாய்? உனக்கு உபதேசம் செய்ய வரவில்லை அப்பா. நிலைமைய உணர்த்த வந்திருக்கிறேன். உன்னை புகழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உன்னை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் தெரியுமா? பணம் போனால் வரும், குணம் போனால் வராது. சரியாக சொன்னாய் நல்லமுத்து. அங்கிங்கனாதபடி எங்கும் செல்பவன். சுருங்க சொன்னால் நான் ஊர் வம்பன். நீ எங்க வந்த? ஊரில் ஒரு கூட்டம் உன்னை புகழ்ந்து பேசுகிறது, இன்னொரு கூட்டம் இகழ்ந்து பேசுகிறது. அதை சொல்லத்தான் வந்தேன். தவறு. நேற்று வரை புகழ்ந்த கூட்டம் இன்று இகழ்கிறது என்று சொல். ஆமாம், உன்னிடத்திலே பணம் இல்லையா? ஆகவே உன் குணத்துக்கு மதிப்பும் இல்லையா? இப்போதாவது தெரிந்து கொள். பணநாயகனாகிய நான் இல்லாவிட்டால் உன்னை சீந்து மாறில்லை. என் அருமை, என் குணம் மாறாமல் இருந்தால் போதும். என் குணம் மாறாமல் இருந்தால் போதும். என் குணம் மாறாமல் இருந்தால் போதும். ஐயா ரெடி ஆயிட்டாங்களா? ஏது காலங்காத்தால வந்துட்ட? எல்லாம் என் கேஸ் விஷயமா தான் சார் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் சொன்னாடா அடுத்த வாரம் இறங்கி போட்டிருக்குன்னு. அப்ப போட்டுக்கோ, எல்லாம் பேசிக்கலாம். அடுத்த வாரமா இறங்கி போட்டிருக்க? ஆமா. எப்படியாவது நீங்க தான் சார் தெரியாமனு வைக்கணும் சார். சரி, ஈஸ் விஷயமா ஏதோ கவனிக்கிறேன். அது நான் இப்ப மொத்தமா வரச்சு நான் கவனிக்கிறேன். கையில மணியில ஒண்ணும் இல்ல சார். எப்படியோ நீங்க தான் சார் ஆரம்பிச்சியா உன் ஆரிக்கிறேன். என்ன சார் பண்றது? கல்யாணம் கூட இதனால பெட்டிகள் நிக்குது சார். நான் என்ன பண்ணட்டு? பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு சடர் அடிக்கிறான் சார். மதிப்பு கொடுக்க பாத்துக்கிறான் சார். மானத்தை வாங்குறான் சார். நீ நம்பிட்டல்லடா? நம்பிட்டேன் சார். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். பேசாம நான் சொன்னபடி இறங்கி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துடு. நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன் சார். கேசு நம்ம பக்கம்தான். நம்ம பக்கமா?
ஒரு வார்த்தையில நான் பட்ட துன்பமெல்லாம் பறந்து போகும்.
முட்டாள். பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமண்டா. பணம் இல்லாதவன் பணத்தை பணம் கூட மதிக்காது. பணம் பத்தும் பேசு. அந்த பேச்சு அறிவுலகத்துல ஈடுபடாது. எதையும் செய்யும் சக்தி பணத்துக்கு தான் உண்டு. சிந்தனை தெளிவில்லாதவங்கிட்ட போய் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அறிவட்டவனே, யாருக்கடா பேசுற? தெருநோய் பேசு. மரியாதை வெளியே போய் போகலிய. முகத்துல எரியறாரா இல்லையா? நாம தான் அவசரப்பட்டு அமீனாவோட வந்துட்டோம். நாளைக்கு அவர் முகத்துல எப்படி விழிக்கிறது? விஷயம் இப்படி ஆகும்னு முன்னாடியே தெரியாம போச்சு. நரம்பில்லாத நாக்கு என்னென்ன பேசுது பாத்தியா? இவ்வளவு நாளும் மருமகம் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் வெறும் வேஷம் தானா? அவங்க போடுற வேஷத்தை கண்டு புரிஞ்சுக்காம தாமா இத்தனை நாளா நம்ம மோசம் போயிட்டோம். இப்ப கடங்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? என்னம்மா இதுக்கெல்லாம் இப்ப கவலைப்படலாமா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவோடதான் வந்திருக்கு. வர்றதெல்லாம் வரட்டும். நீ புறப்படுமா? நீங்களும் தம்மா புறப்படுங்க. புறப்படுறதா? எங்க தம்பி போறது? எங்க போனா என்னம்மா? பறந்த இந்த உலகத்துல நமக்கு பிழைக்கத்தானே இடம் இல்லை. ஈரம் இல்லாத நெஞ்சத்தினர் வாழ்ற இந்த ஊரை விட்டே போயிடுவோம்மா. இந்த நிலைமையில அப்பா வாழ்ந்தவன் கெட்டு போனாலும் கெட்டு போனவனுக்கு புது வாழ்வு கிடாலும் சொந்த இருக்கவே கூடாதுமா. பேசிட்டு இருக்க நேரமே இல்லம்மா. புறப்படுவோம். முருகேசன் நீங்க வா. அப்படின்னு சொல்லிட்டு ரொக்க வெட்டிய பார்க்கணும். கொண்டு போன நினைச்சது தப்புதான். இது மட்டும் இல்லையா தங்கம், இந்த நகையெல்லாம் காட்டுங்கம்மா. அத்தா
தாத்தா, நீ எதுக்காக இருப்பீங்க வந்த? உங்களை நான் இந்த கோலத்திலேயே பாக்குறதாத்தா? அத்தான் சொல்லக்கூட இனிமே உனக்கு உரிமை இருக்கு. மூச்சை விட மறந்தாலும் பணம் பந்தியலைங்கிற பேச்ச மறக்காத உங்க அப்பா இருக்காரு, நம்ம உறவை துண்டிக்கங்கிறத மட்டும் மறந்துறாரு. பணம் போயிட்டதால சொல்ல அப்பாவை நான் எப்படியும் சமாதானப்படுத்துறேன். எங்க வீட்டுக்கு வாங்கத்தான் சரசான், கண்ணாடி தட்டில் இருக்கிற பாதரசத்தை கையால் எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. என்ன வற்புறுத்தாங்க அத்தை, வாங்கத்தை எங்க வீட்டுக்கு போலாம். தங்கம் மாமா நம்ம வீட்டுக்கு போலாம். அத்தா சொல்லுங்க அத்தா. வேண்டாம் சரசான், வேண்டாம். பாம்பு புத்தல தேர அடைக்கல தேடுறதா? எனக்கு ஏற்பட்ட அவமானம் என் தாய்க்கும் தங்கைக்கும் இன்னொரு தடவை ஏற்படவே. நான் இப்படி சொல்றீங்க அப்போ உங்க முடிவு? நாங்க பட்ட வரையில போகும். உங்க அப்பா நாங்கள்லாம் உங்க வீட்டுக்கு உங்களையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை பட்ட திட்டப்படாத வைரக்கல் இடமாறிய நட்சத்திரம் என்ன மறந்து இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, கிடைக்கும் மனிதனில்லே. ஏழ்மை நிலை வந்தால் நேதர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேதர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பார்கள் கண்டு. மண்ணாய அவரை மதித்து நீயும் துணி பூமியே கொண்டு, மண்ணாய அவரை மதித்து நீயும் துணி பூமியே கொண்டு. நாளும் முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பண்டியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பங்கையிலே குணம் குப்பையிலே. நல்ல நீங்க எந்த சத்திரத்தை கேக்குறீங்க? எல்லா தெருவுலயும் சத்திரம் இருக்கும் போல் இருக்கு. நீங்க எதுக்கும்
அந்த புள்ளையார் கோவில்ல போய் கேளுங்க. இவனை அட்ரஸ் கேட்டா புள்ளையார் கோவில்ல கேட்க சொல்றான். அதுனா போஸ்ட் ஆபீஸா என்ன? அந்த வீடு எங்க மூணு பேருக்கும் சொந்தமான ஒரு வீட்டுக்கு மூணு முதலாளி. ஆளுக்கு ஒரு போஷன்ல இருக்கீங்களா? இப்போ அது நல்ல வீடு இல்ல, முன்னால அவருடையதா இருந்தது, பின்னால கடனுக்கு. நல்ல பிசினஸ். அது மேல எவ்வளவு ரூபாய் கொடுத்திருந்தீங்க? மூணு பேருமா சேர்ந்து ஒன்றா போட்டிருக்கோம். அதுக்கே தலை சுத்தி போச்சீங்களே. ஆனா அதே வீட்டை இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிடுறாங்க. நீங்க ஜப்தி பண்ணதே 1.5 லட்சத்துக்கு. இப்ப உங்ககிட்ட வந்த உடனே 2.5 லட்சம் டிகிரி ஏறி போகுது. ஜப்தி பண்ண வீடு உருப்படாது. ஆமைங்க வழிஞ்ச வீடுன்னு அர்த்தம். எங்க உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தரேன், தாராளமா கொடுத்துடலாமா? கொடுத்துடுறேன். நாங்க ரெடிங்க. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். மீதிய நாளைக்கு ரிஜிஸ்டர் போடுறேன். யார் பேருக்கு செக் கொடுக்கிறது? இவர் பேர்ல கொடுத்துருங்க. உங்க பேர் என்ன? 7 லட்சத்தியா? 7 லட்சத்தியார் இன்சல் டிஎம். நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி? அந்த மாதிரி கேட்டது என்ன வச்சுக்காதீங்க. யாருன்னு கேளுங்க. என்ன ஜாதி, நட்சத்திரம், குளம், கோத்தம் எல்லாமா கேட்டு பழக்கத்த மாத்திர. நாளைக்கு நான் யாரு என்னன்றது ஆபீஸ்ல. மணி, இந்த பத்துமை இந்த வெள்ளக்கல்லாம் எடுத்து சிப்ஸ் ஆக்கி பவுடர் ஆக்கி போடுறது, அதை விலைக்கு வாங்கிட்டேன். 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம்? 10 லட்சம் ஏன் படுக்கிறீங்க? இந்த ஊர்ல பெரிய கான்ட்ராக்ட் வந்திருக்கிறேன். என் வேலைக்கு நிறைய போலீஸ் தேவை. போலீஸோட எஜுகேட்டட், அவங்க நான் படிக்காதவங்க. அவங்களோட பேசுறது என் டிகினிட்டிக்கு ரொம்ப குறவு. அதனால அவங்க உங்ககிட்ட தள்ளி விடலான்னு பாருங்க. என்ன இங்க பாலிட்டிக்ஸ் டிரைவர் சொல்றான், நான் இல்லாம கார் ஓடாதுன்றான். இல்லாம நீ திரும்பியோன்னு கேட்கறான். அதை அந்த பட்டியல் கிட்டலாம் பேச. அதனால உங்களே அதை விட்டுலான்னு பாக்குறேன். பிசினஸ் எப்படி? சரிதாங்க. பாருங்க, பூமியில பாருங்க. பூமியை கேட்கலீங்க, ஊரு. அங்க எல்லா இடத்தையும் வித்துட்டு ஒரு 20 லட்சம் அப்படி இங்க வந்துட்டேன். இந்த பிசினஸுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். எனக்கு 20 லட்சம் இப்பா. சூடா காபி கொண்டா சாப்பிடுங்க. கூட சாப்பிடுங்க. இல்ல வந்து நீங்க என்னாக வந்ததுல இருந்து வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நீங்க முதல்ல சொன்னீங்க எதைய விலைக்கு வாங்கிட்டேன்னு. 10 லட்சத்துக்கு சவுண்ட் கேட்டவுனே எப்படி லேபரை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல தோர, நான் எத்தனையோ சவுண்டுகளை கேட்டிருக்கேன். இது ரொம்ப பயங்கரமான சவுண்ட். அப்படி சொல்லக்கூடாது. என் சவுண்ட், என் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. வேத வாக்கா நினைப்பாங்க, முடியாதவங்க விளையாட்டா நினைப்பாங்க. என் பேர கேட்டு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. கேட்காதவங்க கூட்டிட்ட. இந்த ஊர்ல நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தான், கோடீஸ்வரன். நானு 1000 தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், பணம் பெருசுடா, குணம் சிரிச்சு, ஆகையினால பணத்தை அழிக்காத அப்படின்னு சொன்னேன். கேட்டானா? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் பரதேசி அவன் இவனுக்கெல்லாம் சோத்தை போட்டு சோம்பேறி ஆக வீடு வாசல் நில போலம் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஊரை விட்டே ஒரு சொந்தக்கார பையன். உங்க சொந்தக்காரனா எல்லாருக்கும் சோத்த போட்டு? நெருங்கின சொந்தம் இல்ல, ரொம்ப தூரம். அதானே கேட்டேன், யாராரு இறாங்கன்னு இஸ்திரிய தோண்டி பாக்குறத விட நாம எப்படி வாழணும்ன்றத முதல்ல போனோம். எப்படி? 1000ல ஒரு பேச்சுங்க. மனுஷன் இனிமே எப்படி வாழணுங்கிறத விட்டு விட்டு 1000 பயம். ஒரு மானம் இல்லைங்க. நீங்க காலில் ஒரு ஜாதி, தோல்ல ஒரு ஜாதி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியறது இல்ல. அதுல பாருங்க, எனக்கு பணம் இருக்கிறவன் பணக்கார ஜாதி, பணம் இல்லாதவன் ஏழை ஜாதி, ரெண்டே குழுதான் எனக்கு பிடிக்கும். என்ன இல்ல, சுடுகாடு கூட இல்ல. கிடையாது கிடையாது. நல்லா சொன்னீங்க. காசு இல்லைன்னு அந்த பையன் கட்டையில கூட பணத்தை வைக்க மாட்டேன். அப்பா கொஞ்சம் பீரா சொல்லி தரீங்களா? வாமா வாமா. இந்த பொண்ணுதான் நம்ம பொண்ணு.
தரசான்னு பேரு. இதுக்கு சின்னது ஒண்ணு இருக்கு, அது பேரு சைஸே. அதான் நான் சொன்னேன்ல, இந்த நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தானே, அவனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தேன். அவன் கையில இருந்த காசெல்லாம் செலவழிச்சு போட்டு பாப்பரா போயிட்டான். அதனால நான் என்னத்தையே மாத்திக்கிட்டேன். அடிக்கடி மாத்தாமா. சீமையிலிருந்து வந்திருக்கிற பெரிய சீமா, இந்த மேக்னிசைட் பிசினஸ் விஷயமா நம்மள கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காரு. இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரர். அதுல என்ன சந்தேகம்? உங்களை பார்க்க சீமையில இருந்து சீமா வந்தா என்ன, வேற யாரு வந்தா எனக்கு என்னப்பா? படிச்ச பொண்ணு. அதுல நம்ம பொண்ணு யாருகிட்டயும் சீக்கிரமா பழகாதுங்க. பழகிட்டா விடாது போல. பொண்ணுங்க எப்பவுமே தான் இருப்பாங்க. நெருக்கடி வந்துட்டா அவங்க மாதிரி துணியில நான் போயிட்டு வர்றேன். நம்ம பிசினஸ் விஷயமா நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய சைன் எல்லாம் பண்ணிக்கணும். நீங்க இனிமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. லாப தினம் தான்டா, ராசி பண்ண நல்லா சார். பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. பாட வேணுமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. பாடுபட்ட அலுப்பு தீரும் ஆட்டமாடின, நல்ல பசியும் கூட பறந்து போகும் பாட்டு பாடின. பாடுபட்ட அலுப்பு தீரும் ஆட்டமாடின, நல்ல பசியும் கூட பறந்து போகும் பாட்டு பாடின. வேணும் பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் கூட வேணும் கும்பலாக. படித்ததில்லை குழப்பமும் இல்லை, பெரும் பணத்தை சேர்த்ததில்லை துன்பும் இல்லை. பெரிய படிப்பு படித்ததில்லை குழப்பமும் இல்லை. அரும்பாடு தினம் படவும் அஞ்சுவதில்லை, அரும்பாடு தினம் படவும் அஞ்சுவதில்லை. வாழ்விக்கதில்லை காது மிஞ்சுவதில்லை. பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. ஆட வேணும் பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. உழைக்காமல் உண்பதில்லை அஜீரணம் இல்லை, நாங்க ஊரை நாட்டை ஏய்ப்பதில்லை பணம் காசு இல்லை. ஆசை இல்லை மோசடி இல்லை, நாளும் மாத்தி மாத்தி காதல் ஜோடி சேருவதே இல்லை. ஆட வேணும் பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. ஆட வேணும் பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. பாட வேணும் இன்பமாக, தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக.
தினம் ஆணும் பெண்ணும் கூட வேணும் கும்பலாக. தாப்பா பகல் பூரா ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இப்படி ராத்திரில ஆடி பாடி கூத்தடிச்சா காலையில நேரத்தோட வேலைக்கு வர முடியுமா? இல்ல நம்ம வச்சு காப்பாத்துற முதலாளி தான் முன்னுக்கு வர முடியுமா? வாங்க, முதலாளி வர்க்கத்தினுடைய நேர் வாரிசு மாதிரி வக்காலத்து வாங்கி பேச வந்துட்டீங்க. ஏதோ பகலெல்லாம் பாடுபட்டு அலுப்பு தீர்றதுக்காக ஆடி பாடி சந்தோஷப்பட்டு இருந்தோம், இது கூட முடிக்கலையா? இந்த மாதிரி பேசாத. இப்ப வந்திருக்கிற புது முதலாளி ரொம்ப கண்டிப்பானா சாமி? இந்த மாதிரி ஏடா கூடமா பேசினியோ? கிட்ட கிழிச்சு விடுவாரா? போயா, நல்லா பாடுபட்டு உழைக்கிறதுக்கு வாட்ட சாட்டமா உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து சாக? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவரு எதப்பையும் கவலைப்பட மாட்டார், நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர். ஆபத் பந்தவம் போட்டுருக்கு. என்னமோ ரொம்ப நெருங்கி பழகின மாதிரி விமர்சிக்கிறிய. ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகினாதான் அவங்க பத்தி புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? போதும் போதும், நீ மறுபடியும் அது பேச ஆரம்பிச்சாத, நேரம் ஆயிடுச்சு, போய் படுத்து. ஏ கண்ணு வலிக்க போகுது. ஏய்யா, எல்லார்கிட்டையும் வித்தியாசம் இல்லாம கள்ளம் கபடம் இல்லாம பழகிற பொண்ணு கண்ணம்மா, அத முதல்ல தெரிஞ்சுங்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா, கள்ளம் கபடம் இல்லாம பழகிறாங்களாம். எங்க போறா? வெயில் பேயா அடிக்குது, இந்த வெயில உட்கார்ந்து வேலை செய்ய கண்ணம்மா உனக்கு கஷ்டமா இல்ல? என்னடா ஒரு மனுஷன் ஆண்டு பேசுறான அப்படின்னு திரும்பி பார்த்து பதில் சொல்ல. என்னம்மா அடிச்சுட்டேன் இவனே நேரடிய தாக்க முடியாது, அந்த குண்டுல கவனிச்சுக்கோமிக் பொருளாதாரத்தை பத்தி படிச்சுட்டியா? பரந்தாமன் திருப்பாவே திரும்ப எல்லாம் படிச்சிருக்கியா? இல்லைங்க சார். இல்ல, ஏன் பரந்தாமன் பேர் வச்சுக்கிட்ட? வெறும் எம்ஏ பிஏ படிச்சு தப்போதாது, அவங்களெல்லாம் இல்லாத நேரத்தில் படிச்சு போன வேலை தவிர. சரி, கணக்கு பிள்ளையா போட்டிருக்கேன், செக்ரட்டரியா போய் பாரு. சரி சார். நெக்ஸ்ட். ஓ வணக்கம். பேர் ராமசாமி. ராமசாமி
மற்ற இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா ஒண்ணும் இல்லாம ரெண்டு இங்கிலீஷ் எடுத்து கத்துக்கிட்டு தமிழன்னு சொல்ல மாட்டேன்றான், தமிழ்லயும் பேச மாட்டேன்றான். எனக்கு அவங்க எல்லாம் பிடிக்காது. ரொம்ப லைக் பண்றவங்க எனக்கு மேல எங்க இந்த வேலைக்கு. நம்ம பேங்க் சங்கர்லால் கிட்ட நம்ம சேர்த்துக்கிட்டியா? அப்ப பணத்தெல்லாம் நல்லா ரோல் பண்ண தெரியும். இல்ல தெரியும். அப்ப கேஷியர் போஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன தலைக்கு ஐஸ் என்ன ஒரு மாதிரியா இருக்காப்புல இருக்க? இல்ல பாண்டு பிள்ளை, இந்த பசங்களை கூட நம்மளால சால முடியல. சட்டம் கட்டுறதுக்கு நிதி, நிதி என்ன எது கட்டாலும் நிதி, மன்றத்துக்கு வர நிதியம். புது பயலுங்க, உங்களை நல்லா தெரிஞ்சவன் இந்த காம்பவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பானுங்களா? இந்த மாதிரி நிதி கொடுத்தா நானும் இந்த நல்ல முத்து மாதிரி பாப்பர் ஆயிட வேண்டிய. ஆமா ஆமா, ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம பிசினஸ்ல எப்படி இருக்கு? நாலு செக்ஷன் நீ சேர்ந்து ஆம்பளை 3000, பொம்பளை 2000. தயிர் குழம்பு மோர் குழம்பு எல்லாம் அதுதான் இல்ல. இந்த பாத்திரத்துல இருக்கிறதையே உங்களால சொல்ல முடியலையே. அப்புறம் எங்க என் மனசுல இருக்கிறத சொல்ல போறீங்க? உன் மனசுல அப்படி என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்கும். எங்க ஒன்னு சொல்லு பாக்கலாம். அதெல்லாம் சொல்லி புரியக்கூடியது இல்ல. அவ்வளவு சிக்கல் இருக்கா? என்ன சீரா கட்டி இருக்கிற சிலந்தி வலைக்கு பேர் சிக்கலா? இந்த பாரு, வலை கட்டுறது சிலந்தி. தன் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, வேற உயிர்களையும் விழ வைக்கிறதுக்காகத்தான். அப்படின்னா சொல்லி புரியவில்ல மன்மத கலையமே. பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஐயோ பைத்தியம் பைத்தியம். யார் பைத்தியம்? அந்த பாட்டை எழுதுறவன் முதல் பைத்தியம், அத கேட்ட பாரு நீ ரெண்டாவது பைத்தியம். நானா பைத்தியம்? பிறகு நானா பைத்தியம்? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது தெரியறதுக்கு தான் இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதம் கூட வந்திருக்கேன். எலுமிச்சம்பழ சாதமா? அடி சக்க, அப்ப மூக்கு பிடிக்க சாப்பிடு. என்னது ஊருக? பிரமாதமா பேசுறிய. என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் படிக்கல. என்ன சொல்றீங்க? என் நிலைமைய பத்தி உனக்கு போக போகத்தான் தெரியும். பாதாயே, பொண்ணுக்கு பார்க்க ஆரம்பிச்சியா? எனக்கு தெரியும், நான் இப்பவே போய் உங்க அம்மாட்டையும் தங்கத்திட்டையும் சொல்றேன். அடாடாடா, இந்த தமிழ்நாட்டுல இந்த பழக்கம் தான் போகல. ஒரு ஆணும் பெண்ணும் வித்தியாசம் இல்லாம பழகினா போதும், உடனே காக்கா பிடிக்கிறா, கணக்கு பண்றான். இதெல்லாம் என்ன பேச்சு பாரு. நமசிவா, நமசிவா, நமசிவா.
தர்மம் தலைகாக்கும் தெரியவா சொல்லிருக்கா? தெரியும் ஐயா. பிச்சைக்கார தன்மையை நாட்டுல வளர்க்கறீங்க நீங்க. பிச்சைக்கார தன்மையை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல பெக்கர்ஸ் ஹோம் கட்டி அவனுக்கு தொழில் கொடுக்கறா. ஒண்ணு வேலை போடு. ஒரு நல்ல பைசா நீ தர்மம் செய்யறதால அவன் சாப்பிடுவான். சாப்பிட முடியுமா? கொடுத்தா கூட கொடு, இல்லன்னா இதெல்லாம் என்ன? என்ன திடீர் மாற்றம்? ஆறா மாற்றம். நீ தான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு கூறக்கார மாதிரி வந்திருக்கிற. ஓ ஆமா ஆமா ஆமா. என்ன எனக்கு இப்ப பழைய சொத்தெல்லாம் வந்திருக்கு பாருங்க. என் மனசுக்குள்ளதான் இப்ப திமுறும் அகம்பாவமும் ஜாஸ்தி உண்டாகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு விருந்து வைக்க போற மாமா. அந்த விருந்துல நீங்க வந்து கலந்துகிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓஹோ, நீங்க விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா? எல்லா பயிரும் விருந்து வச்சுதான் இப்ப விருந்து நடக்கிற இடத்த தேடி எடுத்துறாங்க. அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். நீங்க நாளைக்கு வந்து என் விருந்த பாருங்க, நான் எப்படி நடந்துக்கிறேன்னு நீங்க பாருங்க. சரிதான், இப்படித்தான் எல்லா பயிரும் சொன்னான். ஏன்டா உனக்கு இதெல்லாம்? சின்ன பொண்ணு விஷயம் ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பெரிய பார்த்தா நாம நினைக்கிறபடி அந்த ஆள் நம்ம தூண்டியில விழுவான். ஒரு பையனோட ஒரு சின்ன பொண்ணு போய்கிட்டு. அது நம்ம சின்ன மருமக பிள்ளைங்க. அவன் முதல்ல பணம் காய்ச்சலாம் இல்லாம இருந்தான். இப்ப நிறைய அவனுக்கு பணம் காய்ச்சலாம் வந்துடுச்சு. அதனால அந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணி விட்டேன். அதுல இந்த சின்ன பொண்ணு விஷயம் ஒரு தினிச்சா முடிஞ்சிருச்சு. அந்த பெரிய பொண்ணு விஷயம் மாத்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மக்கள் சொல்லுதான். அது விஷயமா தான் உங்க காதுல ரெண்டு போர்டு போடலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க, எது வேணாலும் நான் செய்வேன். செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டுதானுங்க. அதுல நம்ம பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா இந்தியா பூரா தேடணுங்க. ஒரு பணக்கார மாப்பிள்ளையாவது ஆப்பிள். அந்த பொறுப்பை தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சல. மாப்பிள்ள பாக்குற வேலை எனக்கு வேணும். அது பெரிய தொல்லை, அதுல கெட்ட பேர் வரும். ஐயா, நான் உங்களை மாப்பிள்ள பார்க்க சொல்ல சார். நீங்க என்ன புரோக்கரா? அது இல்லீங்க. என் பொண்ணுக்கு தகுந்த பெருமை, அந்தஸ்து, குணம், பணம் எல்லாம் நிறைஞ்ச இடம் நீங்க தான். அதனால நீங்க தான் சார் நம்ம பொண்ணு. உங்க பங்களா இனிமே என் பங்களா, உங்க சொத்து என் சொத்து, உங்க சொத்து எல்லாமே இனிமே என்னுடையதான் போங்க. கூப்பிடலாம் நினைச்சேன். நீங்க எதுக்கு கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? நாங்க பேசிக்கிட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தியா? உன் கல்யாண விஷயமா தான். நடக்காது. என்னதே நடக்காதா? கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் நானு, நீ என்னமோ நடக்காதுன்றியா? மணவரையில உட்கார போறவன் நான்ப்பா. பெத்த அப்பங்கிட்ட அப்படி பேசுற நீ? அப்பா, பெத்த மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கி பணமே பெருசுன்னு நினைக்கிற உங்க முடிவை மாத்திக்கங்க. ஏன் முடிவை நான் மாத்தணுமா? அது நடக்கவே நடக்காது. அப்படின்னா என் உடல்ல இருந்து உயிரையும் உங்களால தடுக்க முடியாது. தாத்தா, தாத்தா! ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா?
கடையிலே தாலி இருக்கு, ஜவுளி கடையிலே சேலை இருக்கு, தட்டான் கடையிலே கட்டிய மாலையும் வாங்கி வாரேன், கல்யாணம் இங்கே நடத்திடலாம். கட்டிய மாலையும் வாங்கி வாரேன், கல்யாணம் இங்கே நடத்திடலாம். உள்ளம் பொறுமனப்பட்ட பின்னே ஓடியா போகும் கிணத்து தண்ணி, உள்ளம் பொறுமனப்பட்ட பின்னே ஓடியா போகும் கிணத்து தண்ணி. கள்ளமில்லாமல் பழகுவோம் நாம், காலம் வரும் வரை காத்திருப்போம். கள்ளமில்லாமல் பழகுவோம் நாம், காலம் வரும் வரை காத்திருப்போம். கட்டான் கடையிலே தாலி இருக்கு, ஜவுளி கடையிலே சேலை இருக்கு. ஆசை இருக்குது உள்ளத்திலே, அன்பும் இருக்குது நெஞ்சுக்குள்ளே. ஆசை இருக்குது உள்ளத்திலே, அன்பும் இருக்குது நெஞ்சுக்குள்ளே. ஆனாலும் நான் பக்கம் வந்தால் ஏன் புள்ளி ஓடுறே தூரத்திலே. ஆனாலும் நான் பக்கம் வந்தால் ஏன் புள்ளி ஓடுறே தூரத்திலே. ஆசை இருக்கலாம் உள்ளத்திலே, அன்பும் இருக்கலாம் நெஞ்சுக்குள்ளே. ஆசை இருக்கலாம் உள்ளத்திலே, அன்பும் இருக்கலாம் நெஞ்சுக்குள்ளே. ஆனாலும் தாலி கட்டும் வரையில் அடங்கி நடக்கணும் ஆணும் பெண்ணும். ஆனாலும் தாலி கட்டும் வரையில் நடக்கணும் ஆணும் பெண்ணும். கட்டான் கடையிலே ஜவுளி கடையிலே சேலை இருக்கு. மாமன் மகள் தான் நீ எனக்கு, மச்சான் உறவுதான் நான் உனக்கு. மாமன் மகள் தான் நீ, மச்சான் உறவுதான் நாக்கு. மாமனும் சம்மதம் தந்துவிட்டார், நீ ஏனோ மாற்றம் பேசுகிறாய். மாமனும் சம்மதம் தந்துவிட்டார், நீ ஏனோ மாற்றம் பேசுகிறாய். மாமன் மகள் தான் அட்டி இல்லை, மச்சான் உறவுதான் பொய்யுமில்லை. மாமன் மகள் அட்டி இல்லை, மச்சான் உறவுதான் பொய்யுமில்லை. மாமனின் சம்மதம் பெற்றிருந்தாலும் வாழும் தமிழகம் சம்மதிக்காது. மாமனின் சம்மதம் பெற்றிருந்தாலும் வாழும் தமிழகம் சம்மதிக்காது. கட்டான் கடையிலே தாலி இருக்கு, ஜவுளி கடையிலே சேலை இருக்கு. கட்டிய மாலையும் வாங்கி வாரேன், கல்யாணம் இங்கே நடத்திடலாம். கல்யாணம் இங்கே நடத்திடலாம். இது நம்ம பங்களா? அந்த பெரிய அந்த கெஸ்ட் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்கல. ஐயா ஐயா, இந்த பாரு, நான் கோடீஸ்வரன். உங்க அப்பா அண்ணமே என்கிட்ட புத்தி கேட்கணும். நீங்க அப்பாவுக்கு புத்தி சொல்றது, அவர் உங்களுக்கு புத்தி சொல்றது, இந்த சமயத்திலே தானா பேசுறது? பின்ன எந்த கோபம் வருதா? ஒரு தாயிர இந்த நேரத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் தனியா இருக்கிற சமயத்தில் ஓஹோ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஓஹோ, அத பத்தி பேசுறியா? புரிஞ்சு போச்சு சாந்தா. சாந்தா, பின்ன எப்படி பேசுறதுன்னு சொல்லு. போங்க சுந்தர். சாந்தா, Thank you.
பொறுப்பில்லாத பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துட்டு விட்டுட்டு ஏதாவது ஒரு கடை கடை வச்சு பொழைச்சுக்கிறியா? குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போறேன். எந்த நாட்டிலும் இல்லாத பழக்கம், குழந்தைய போய் வாடகைக்கு விடுறாங்களே, டாக்ஸிக்காரன்னு நினைச்சுக்கிட்டானா? இந்த பிச்சைக்கார தன்மையை விளைக்கணும் இந்த நாட்டில். நல்ல முத்து தங்கச்சி போறா பாத்தியா? அடாடாடாடாடா, குயில் மாதிரி போறாடா, குயில் மாதிரி போறா. நமக்கு எதுக்கு என்ன குயிலும் மயிலும்? நான் பாட்டுல வாண போலா சும்மா. சும்மா இருடா அனுமாரு. அன்னைக்கு கண்ணமாவுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துறான்ல, இன்னைக்கு இவளுக்கு நேர போற அவமானத்தை பார்த்து அவன் சாகணும். வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்னத்தா. என்னடா ஒரு ஆம்பளை கூப்பிடறானேன்னு கொஞ்சம் நின்று என்னன்னு கேட்டா என்ன? அப்படி கேட்டாலும் விஷயத்தை சொல்லலாம். மரியாதையா உன் வேலையை பாத்துட்டு போ. நான் பாக்குற வேலையில முக்கியமான வேலை இதுதாமா? யாரும் அந்த பசங்க கலட்டா பண்ணாங்களா? ஆமாங்க, தகாத முறையில என்னென்னமோ பேசினாங்க. தன்னை வேற இங்க வர்றத பார்த்த உடனே ஓடிட்டானுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? நேரம் தனியா வர்றீங்க? கண்ணிப்பன் ரோட்ல போனாவே காலி பசங்க சுத்துறாங்க. ராத்திரி சினிமா பார்த்துருக்கோம், ரோட்ல வந்து தகராறு பண்ணிருக்கோம். இதுதான் சினிமா ஒழியணும்ன்ற என்னையே திட்டுறாங்க. இனிமே தனியா வர்ற பழக்கத்தை விட்டு நான் கண்ணு வச்ச இடத்துல முதலாளியும் கண்ணு வச்சிருக்காரு. குடிச்சாலும் இப்படி புளியங்கொம்ப பிடிக்கிறத விட்டுட்டு நம்ம வலையில அவன் கண்ண விழுப்போம். சும்மா இருடா, வலையில விழுக வேணாம், கையில விழுந்தா போறோம். எவ்வளவு நேரம் இதுக்குள்ள இருக்கிறது? சாந்தா, அயோக்கிய பசங்க, பித்தக்கார பசங்க, எல்லா பயலும் ஓன் தட்டுல உணாந்து வைக்கலாம், ஏன் தட்டு அப்படியே காலியா விட்டானுங்க, அவமானப்படுத்துறான். விளையாடுறியா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, குணம் உள்ளவங்க இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
பிச்சைக்கார பயம் காச கண்ணு கருத்தமா வச்சுக்கடான்னு சொன்னா இதுல கொட்டி தின்னுன்ற இருக்கட்டும் ஒண்ணு அந்த பயல குடுத்துட்டு அப்புறம் நான் கவனிக்கிறேன் தாத்தா டேய் வீரப்பா இவ்வளவு பெரிய விருந்து நடத்தியும் காரியத்துல கண்ணாவே இருக்காரு மனுஷன் விருந்து வைக்கிறானா விருந்து விருந்து விஷயம் திருக்கிற உங்களுக்கு நம்ம தங்கம் அவங்க அண்ணன் அவங்க அம்மா எல்லாரும் நம்ம சிங்கப்பூர் மணி ஐயாவும் நம்ம ஐயாவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வெள்ளத்துல எடுக்கிற கம்பெனி அங்க இருந்தாங்க பொறுப்பு தெரியுமா நீங்க யாரு என் பேரு சரசா அவர் எனக்கு அத்தா வேணும் உனக்கு தெரியுமா அவர ஓஹோ உங்க அத்தானா அதையும் அவரை பத்தி அவ்வளவு அக்கறையா விசாரிக்கா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற உனக்கு தெரிஞ்சா சொல்லு இல்லாத இருந்தா உன் வேலையை பாத்துட்டு போகணும் அதை எப்படி பேசாம போறது என்ன நேசிக்கிறவரை பத்தி இன்னொரு பெண்ணு கேட்கும்போது எப்படி பேசாம இருக்குதுன்னு கேக்குறேன் இன்னும் நேசிக்கிறாரா ஆமா ஏன் பாயமுடு எங்க அத்தானை பத்தி அவ்வளவு கேவலமா பேசாரு அதத்தான் நானும் கேக்குறேன் ஓ அந்தஸ்து என்ன அவர் அந்தஸ்து என்ன மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நாங்க ரெண்டு பேரும் ஏழைக்கு ஏழை எடுப்பான ஜோடி எங்க காதல்ல குறிக்கிட யாராலும் முடியாது நாங்க யாராலும் தடுக்க முடியாத வானம் பாடிக்கு இங்க பாரு இனிமே அவருக்கு நான் தான் எனக்கு அவர் தான் நீ பா வாங்கம்மா புறப்படலாம் இவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நல்ல முத்துங்கிற பேர்ல வேற யாராவது இருந்திருப்பாங்க நம்ம நல்ல முத்தையா என்னைக்கும் நல்ல முத்து தான் நாளைக்கு பெரியயா கூட வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிடலாமா நீ புறப்படுங்க கையில ஒரு சட்டிய கூட முதல்ல கொண்டாது இதா இருக்குதுங்களே எங்க கிட்டிய பிச்சை எடுக்கிற சட்டி வேலை செய்யற சட்டி வேற இருக்கு அப்ப இதுக்கு சோறுங்க உங்க புத்தி உள்ள விட்டு போவாத முதல்ல அப்புறம் நல்ல சோறு என்ன சோறு போடுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு வேலை செய்ய சொல்றீங்க எவன்டா சும்மா போடுவான் உங்களுக்கு சோறு நாங்க வேலை செய்யாம நாலு வீடு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்து சாப்பிட்டு வச்சு சினிமா பார்ப்போங்க நாங்க உழைக்காம முன்னேறோம் நீயா கேக்குறது என்ன அனுபவபூர்வமான வார்த்தையை என்கிட்ட சொல்றானுங்க பச்சை இந்த பசங்க இனிமே உழைக்காம யாரும் இந்த நாட்டுல இருக்க கூடாது ஹலோ எப்படி விடு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே ரெண்டு பேர் இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு பண்புக்கு ரொம்ப கெட்டதாச்சு எங்க வந்தீங்க உங்க கிட்ட தான் ஒரு விஷயமா வந்தேன் ஏன்னா நான் ஃபாரின் டூர் போறேன் ரெண்டு பேருமா இல்ல சிங்கப்பூர் எங்க பிசினஸ் சம்பந்தமாவா இல்ல இல்ல பிசினஸ் சம்பந்தமா இல்ல நம்ம நல்ல புத்தர் இருக்கானே அவ சொத்தெல்லாம் மாசுராமணிங்கிற ஒரு பையன் சிங்கப்பூர்ல சீட் பண்ணிட்டான் அந்த ஃபிராட் பையல கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி அந்த சொத்தெல்லாம் வாய்ப்பு வந்து
நம்ம நல்ல புத்திக்கு கொடுத்த அவன ஒரு பணக்காரன் ஆக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் சிங்கப்பூர் போறேன். ஓ ஓ ஃபாரின் போறதுக்கு என்கிட்ட ரூஸ் கேக்குற எப்படி பகைவன் கிட்ட வந்து பஞ்சாங்கம் பார்த்த மாதிரி இருக்கும் கதை. நீ எல்லாம் சின்ன பையன், வெளிநாடு போற, வெளிநாட்டுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, ஆனா போறவெல்லாம் கெட்டதை கட்டுக்கிறான் நல்லதை விட்டுட்டு வந்துடுறான். அதனால உனக்கு மூணு மணிக்கு என்ன பங்களாவில வந்து பாரு, எப்படி அங்க போனா நடந்துக்கிறது என்னன்றத பத்தி உனக்கு டீடைல் சொல்றேன். கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது, கதிரவனை காணும் போது கமலம் மலருது. கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது, கதிரவனை காணும் போது கமலம் மலருது. கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது. நல்ல நிலவை கண்டால் கடலும் பொங்கி பெருகுது, நல்ல நிலவை கண்டால் கடலும் பொங்கி பெருகுது. நாளும் நம்ம நெஞ்சுக்குள்ளே காதல் வளருது, கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது. கதிரவனை காணும் போது கமலம் மலருது, கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது. காந்தம் கண்டு விட்டால் இழுத்து கொள்ளுது, இனிப்பை எறும்பு பார்த்து விட்டால் வளைத்து கொள்ளுது. இரும்பை காந்தம் கண்டு விட்டால் இழுத்து கொள்ளுது, இனிப்பை எறும்பு பார்த்து விட்டால் வளைத்து கொள்ளுது. கரும்பை யானை கண்டால் விரைந்து சுவைக்க முந்தது, யானை கண்டால் விரைந்து சுவைக்க முந்தது. கையால் உன்னை தொட்டால் நெஞ்சில் களிப்பு பொங்குது, கல்லும் கல்லும் மோதும் போது கனல் பிறக்குது. வசந்தம் வந்தால் குயில்கள் எல்லாம் பாடி கழிக்குது, வசந்தம் வந்தால் குயில்கள் எல்லாம் பாடி கழிக்குது. மாமயில்கள் முகிலை கண்டால் ஆடி மகிழுது, கனல் பிறக்குது. சுகமும் போனதுக்கு அப்புறம் சொந்த மட்டும் நினைக்குமான உங்க அப்பா கிட்ட போய்க்க. யார் தாய்வா? நானா? உனக்கு நாசை. என்ன தவிர வேறு எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத ஒரு உத்தமரை உன் வலைக்குள் விழும்படியாக போட்ட சொக்கப்படிதான். சொல்லுடி, சொல்லு. சொல்லுகிறேன், அந்தஸ்தை கண்டதில்லை நான். ஆனா எந்த நிலை வந்தாலும் மாறாத அன்பு கொண்டிருக்கிறேன். ஆசை, அன்பு, நேசம் என்றெல்லாம் வேகம் போட்டு மோசம் செய்ய தெரியாது உன்னை போல. உண்மையான பாசம் கொள்ளத்தான் தெரியும் எனக்கு. சுருக்கமா சொல்றேன், இனி அவர்தான் என் வாழ்க்கையின் வழிகாட்டி. வழிகாட்டி? ஆசை நாயகன் என்று சொல்லு. மானம் கட்டவளே அத்தா, பெண்ணாக பிறந்தாலே கண்ணீரை தவிர வேற துணை இல்லை என்று முடிவு செய்து கேட்க வந்திருக்கு. சொல்லுங்க அத்தா, நான் யார் என்று இவளுக்கு சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க அத்தா. அத்தா, யார் இவ பைத்தியாரி? என்ன சொல்றேன் பைத்தியக்காரி? நான் சொல்றேன், உச்சியில் இருப்பவளுக்கு அடிவாரத்தில் வீசுவது புயலா சென்ற நான் எப்படி தெரியும்? உங்கள் முடிவு என்ன அத்தா? ஒரே முடிவுதான், போய்கிறேன் அத்தா, போய்கிறேன். இந்த உலகத்தை விட்டே போய்விடுகிறேன். போவதற்கு முன் ஒரு வார்த்தை போகும் நேரத்தில் கூட அகல் விளக்கு பிரகாசிக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த நேரத்திலாவது தன்னுடைய ஆசை நிறைவேறாதா என்றுதான் அத்தா. இருந்து விட்டு உங்கள் உறவை சுந்திக்கு நான் விரும்பவில்லை. உங்கள் வாழ்வுக்காக என் உயிரிய தியாகம் செய்கிறேன் அத்தா. கண்ணமாவும் அத்தானும்
எனக்கு துரோகம் செய்துட்டு கண்ணமாவ கண்டுக்க போறாரா? மாட்டார். எனக்கு ஏன் அத்தான் துரோகம் செய்ய மாட்டார்? ஒரு காலமும் மாட்டார். யார் பேசுறது? பேசுறேன். என்ன பாண்டு பிள்ளையா? ஆமா. என்னமா? நம்ம பேக்டரியில வேலை செய்யற வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் போனக்கெல்லாம் கொடுத்தோம். இப்ப என்னடான்னா லட்ச லட்சமா நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதுல நீங்க பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் புரட்சி பண்றான். இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. தோற பாண்ட பிள்ளை, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவன் மேஸ்திரி கிட்ட சொல்லி அவனை என் ரூமுக்கு அனுப்பு. கணக்கு போட்டு பார்த்தேன், இந்த நாட்டில் எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்ற கணக்கையும் போட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு பத்தனா ரெண்டு நேரம் நிக்கிறோம். மற்றவங்க கேட்கும் போது எனக்கு கொடுக்கும் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கிட்டாவா துரை, இது ஏ கிரேட் ஜல்லி, அது பி கிரேட். இதெல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறம் தான் ஏற்றுமதி பண்றது. பூரா ஜப்பானுக்கு தானே? ஆமா ஆமா. நம்ம கான்ட்ராக்டுக்கு அப்புறம் நாலு மலைய தர மட்டம் ஆக்கியிருக்கேன் நான். சரி, ஒரு வாரத்துக்கு 5000 டன் சரக்கு தயாராகும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க. ஏங்க பாக்குற எங்க வேலை செய்ய வந்திருக்காருன்னு பெரியத்துல பாக்குறாங்க. ஆம்பளைங்களை பாத்தீங்களா? பாருங்க, வாட்ச பாத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படா 5 மணி ஆகும்? முதலாளி முதலாளி மூஞ்சியவே காட்ட மாட்டேன் ரொம்ப குறப்பட்டுக்கிறாங்க. நாட்டுக்கு நம்ம மூஞ்சை அவங்க பார்க்கணும், அவங்க மூஞ்சை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சா புது புது போனஸ் கேட்பாங்க. மூஞ்சியே பாக்கட்டும், நீ கேட்டா கொடுக்க மாட்டேன். ரொம்ப புறக்கார தர நீங்க. எவ்வளவு தெரியும், அத்தா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. வீரப்பா, அத்தா இங்க இருக்காரா இல்லையோ? நீங்க வேணும் பத்து மேல சுத்த வழி ஒரு நாள் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. வீரப்பா தயாராயிடும். குக்கிங் செக்ஷன் கனெக்ஷன் கொடு. பாய் 4 பேருக்கு ஷோரூம் தயார் பண்ணணும். அப்பா, எனக்கு கூட இங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா, இந்த இடத்துல இருக்கிற அமைதியும் அழகான சூழ்நிலையும் பார்க்கும்போது நடக்க போன சம்பவம் எல்லாம் எப்பவும் என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. என் பெங்களூர் ஆபீஸ் எல்லாம் உனக்கு பிடிக்குதா? என்ன பிடிக்குதா? சரதா, இப்பதான் நம்ம பக்கம் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீ குறுக்க போன உடனே டிஸ்டர்ப் பண்ணிடாது, அதை ரூட்லயே விட்டுரு. நான் எப்பவுமே குறுக்க போறது இல்லையே. சார, நானும் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. அம்மா சரதா, உனக்கு பொழுது வந்து போலேன்னா அடிக்கடி இங்க வந்து போயிட்டு நம்ம மனம் தான். சார, நீங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சாப்பாடு போயிடும். நீங்க டைனிங் வாங்க, எல்லாம் போய் பாருங்க. நான் வந்துடுறேன். லேட்டர் பனிஷ் பண்ணுங்க. எழுது எழுது, நல்லா இருக்கு. பாத்து பாத்து, ஒரு பெயிண்ட கணக்கு ஊத்தி இருக்காரு. தெரியல, கொத்து சோத்தோட நல்ல முத்து செத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைச்சியா நீ?
இந்த கம்பெனி நீதான் உண்மையாவே முதலாளியான்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். மெயின் கேட்டுக்கு வெளியே போய் ஒவ்வொரு கூலிக்கார பசங்களையும் கேள் யார் முதலாளின்னு சொல்லுவாங்க. மாசுராமணி முதலாளி நம்பறவன மோசம் செஞ்சு என் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு என்ன நடுத்தரவன் அலையவிட்ட நீ முதலாளி, நான் உனக்கு கூலிக்காரன் இல்லையா? வேலை பாக்குறியா? தெரிஞ்சிருந்தா உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். நீ என்ன டிஸ்மிஸ் பண்றது? உங்ககிட்ட வேலை செஞ்சு வயிறு பிழைக்கிறவரை எங்கேயாவது போய் செத்து தொலையலாம். என்ன கெடுத்தது போதாதுன்னு எங்க மாமா பாண்டரங்கம் பிள்ளையை கெடுக்க திட்டம் போட்டிருக்கேன். எங்க குடும்பத்தை நாசமாக்குறதுக்காகவே இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்திருக்கியா? நீ பிரபுவா வாழ முடியும்? இன்னொருத்தன் கெட்டு போறான்றதுக்கு என் தேரிய ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. இதுவா உன் தேரி? நம்புறவன மோசம் பண்றது, நாலு பேரை கெடுக்கிறது, இதை விட இன்னொருத்தன் காதலியை கெடுக்க திட்டம் போடுறது. வளர்க்கிட்டு பேசாதே. என்ன சாவ சொல்றியா? கரசா உண்மையா சாதிச்சா? சின்ன வயசு விளையாட்டு காணுமே. வேலைக்கு போனவன் ஒரு நாள் கூட இப்படி நேரம் தவறது இல்லையே. அவரு முதலாளி பார்க்க போயிருக்காருமா? வர்றதுக்கு நேரம் ஆகணும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. முதலாளியை பார்க்கலாம். எதுக்கு? ஒருவேளை அண்ணன் இன்னும் பெரிய வேலை தான் கேட்க போயிருக்காரு. என்ன போமா? தம்பி என்னப்பா விழுந்தாரா? முதலாளியை பார்த்தியா? நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னியா? கொஞ்ச நேரம் நீ வராம போனதும் என் மனசு என்ன பாடுபட்டது தெரியுமா? வந்ததால மட்டும் நீ சந்தோஷப்படவா போற? என்னப்பா சொல்றீ? முதலாளிய பாக்கலையா? தம்பி சொல்லுடா. தம்பி ஏக போகமா வாழ்ந்து வந்த நம்ம குடும்பத்தை இந்த கதிக்கு ஆளாக்குனே அந்த சிங்கப்பூர் மாசுராமணிய பாத்துட்டு தான் வர்றேன். மாசுராமணியா? கோபுரத்துல இருந்த நம்முடைய வாழ்க்கைய சுத்தமிட்ட தன்னவன் தான் என் முதலாளி. இதுவரைக்கும் எனக்கு தெரியாம அந்த பாவியா முதலாளி இங்க ஏன் வந்தாவ? இன்னும் என்ன போல எத்தனை பேர் ஏமாந்தவன் இந்த ஊர்ல இருக்கான்னு பாக்க வந்திருக்கிறான். மோசம் செஞ்ச காசை வச்சுதான் உங்க அண்ணன் பாண்டரங்க பிள்ளைய மயக்கி இருக்கான். ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. ராஜாங்க போல வாழ்ந்த இடத்த விட்டு ஊர் ஊரா அலைஞ்சு அவஸ்தப்பட்டது போதும் தம்பி. இனிமே நமக்கு ஒரு அப்படி கஷ்டம் வரக்கூடாதுப்பா. ஆமா, உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குன இந்த ஊர்ல இருக்கிறான் தெரிஞ்சு அவனை சும்மா விடுறது. ஆமா, அந்த மாசுராமணிய பைக்கு பை வாங்காம விடவே. நம்ம குடும்பத்தை கெடுத்த துரோகி எதுல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம். அதை எப்படிமா பொறுத்துட்டு இருக்கிறது? ஏன் கண்ணம்மா என் பின்னாலே வந்துட்டு இருக்கேன்? வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அத விபரமா தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்ச வரைக்கும் போ. என் சோக கதை உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. ஏன் உங்க சோகத்துல பங்கு கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உள்ளவளை உதறி சொல்லிட்டா. நான் காதலி. காதலை பத்தி கேட்கல, குடும்ப உறவை பத்தி கேக்குறேன். யாரது? மாமன் மகள். மாமன் மகளா? அப்படி இருந்து உங்களை ஏன் வருத்தா? அத்தானு பிடிக்கலையா? இல்ல அவள் விரும்பிய அந்தஸ்து உங்ககிட்ட இல்லையா?
எனக்கு நண்பனா இருந்தவன் என்னை கடங்காரனாக்கிட்டு என் சொத்துக்களை எல்லாம் சுட்டிக்கிட்டான். பணம் கரைஞ்சது, குடும்ப ஏளனத்துக்கு ஆளாச்சு. நிலை மாறினா குணம் மாறுங்கிற நீதியை நிலைநாட்டிட்டான் சரசா. ஜோடிப்புறா ஓடி போட்டேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா? இன்னைக்கு ஒரு மாடப்புறா இல்ல மணிப்புறாவின் இதயத்துல மாடப்புறா குடியிருக்க முடியாது கண்ணம்மா. சுருக்கமா சொல்லுங்களேன், என் இதயம் சரசா உறுத்திக்கிட்டான்னு. நீ என்ன நினைப்புல பேசுறங்கிறது எனக்கு நல்லா புரியுது. தயவு செய்து என்ன தனியா இருக்க விடு. சரி, காதலித்த சரசா கைவிட்டுட்டா கடமைக்காக. இந்த கண்ணம்மா எப்பவும் காத்துக்கிட்டு ஏத்துக்கிறது மறுக்கிறது உங்க இஷ்டம், நான் வர்றேன். ஆமா, உங்களை யாரோ ஒரு நண்பன் துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என் உதவி ஏதாவது தேவை இருக்கா? அப்ப ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா நான் நிச்சயமா உங்ககிட்ட வந்து கேட்கறேன். இப்ப தயவுசெய்து நீ போயிருந்த. என்ன சார் கூட்டிங்களா? அந்த அதிர்ச்சியில தான் நீங்க மூர்ச்சி ஆயிட்டீங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், காயம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போய் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மிஸ்டர், உங்க உயிருக்கா ஒரு பெரிய ஆளே குறிக்கிட்டான். அந்த ஆளோட பெயரை நான் சொல்ல விரும்புறேன், என் கடமைய நாசி. நம்பிக்கத்தோடு செய்து என்னுடைய சொத்துக்களை சூறையாடினான். பணத்தாலும் சாகசத்தாலும் சரசாதன் மனதை மாத்தி இருக்கிறான். ஆட்களை தூண்டிவிட்டு அடிக்கவும் சொல்லி இருக்கிறான். டாக்டரை ஏறிவிட்டு என் உயிருக்கே வளர வைக்க பார்த்திருக்கிறான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும். சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும். என்ன சீரியஸா கண்டு கொடுத்தீங்க? என்ன உடம்புக்கு? என்ன என்ன உடம்புக்கு? நீ இப்படி பல்ச்சி அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பல்ச்சியாவது பச்சியாவது என்ன இப்படி குண்டு போடுறீங்க? குண்டு போடுறேன். நீ நல்ல முத்து உனக்கு பிடிக்காது, அவன் காசு இல்லாதவன் லோஃபர், அவனுக்கு என் பொண்ணு கொடுக்கறது இல்லை, உனக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை பொண்ணாவது நீ ஃபேக்டரியில வேலைக்கு வச்சிருக்கிறேன். சித்தார்த், என்ன சொல்றான் உன் பொண்ணு இருக்குது பாரு, இந்த சர்சா. ஆமா,
அந்த பொண்ணை நீ எப்படி கட்டுவே? யாரோ உங்க சவால் வாலு பாய் அவங்கடா விடுங்க. ஆமா தோரா, ஒரு சந்தேகம் இல்ல, அவன் கையில காசு இல்லாத பாய், காலித்தனமா ஏதாவது செஞ்சாலும் சித்த முடிச்சு விட்டோம்னா நாளைக்கே வச்சுக்கலாமா? நாளைக்கு அம்மா வாசி. அம்மா வாசி குட், இருட்டு நாள், கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஆச்சு. அது அதெல்லாம் கெட்ட நாளுங்க, ரெண்டு நாள் தள்ளினா வளர் குறை வருது. வளர் குறைய வெளிச்சம் நாள். சரி மாமா, நீ எப்படி ஓடாலும் செய். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் ரொம்ப நாளா தவ கிடந்தேன், உங்க வாயால வந்துடுச்சு. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கம்மா. மாமின்னு ஆற சொல்றது? அது வீட்டுல, அது அப்புறம் சொல்லிக்கலாம். அத்தோட தர, இந்த கல்யாண விஷயமா அந்த செலவுகளை எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க, அதை நீங்க பாத்துக்கங்க. அந்த பத்திரிக்கையில நான் அடிச்சு விடுறேன். பத்திரிக்கை வேலை உனக்கு வேணும். அது நான் வந்து சிங்கப்பூர் பிளான் பண்ணி அடிக்க போறேன். நீ இந்த நாட்டுல அடிக்கிற மாதிரி அடிப்பேன். குடும்ப சமயத்தான் வாங்க எல்லாம் துன்றத்துக்குன்னு கூப்பிடுவே, எல்லாம் ஓடியாடுவான். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு ஊடா போய் வாயில சொல்லு, கல்யாணம் வா வான்னு. இத்தனை பேர் எப்படி வாயில சொல்றது? வாயில சொல்லுவியோ வயிற்றுல சொல்லுவியோ எனக்கு தெரியாது. நீ சரசா கிட்ட சொல்லி அன்னைக்கு டேட்ல கரெக்டா இருக்க சொல்லு, அவ்வளவுதான். சரசா பத்தி உங்களுக்கு கவலை வேணா, அந்த விஷயம் முடிஞ்ச மாதிரி. எதப்பா முடிஞ்ச மாதிரி? நல்ல சமயத்துலதான் வந்தேன். எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. அப்பா, நீங்க செய்திருக்கிற முடிவு ஒரு நாள் நடக்காது. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? அவருக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அதை தள்ளு. அவருக்கு அளவுக்கு என்ன பணம் வேற இருக்கம்மா? எல்லாம் இருக்கு. ஆனா என்ன கல்யாணம் செய்திருக்கிற உரிமை எங்க அத்தா ஒருத்தருக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து உட்காரும் பொழுது என் பங்களா பிடிக்குது, என் ஆபீஸ் பிடிக்குது, என்ன பிடிக்குதான்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமாம் போட்டு ஏன் பிரவேஷ்ல போறேன். அப்ப சம்மதிச்சேன். உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டேன். எங்க அக்கா இங்க வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சு அவரை எப்படியும் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் சம்மதித்த மாதிரி நடிச்சேன். பண்டூரங்கம் புள்ள, நீயும் பொண்ணும் என்கிட்ட திட்டம் போட்டு நடிச்சிருக்கிறீங்க. பணக்காரனுக்கு தான் என் பொண்ண கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் தவிர வேற எந்த திட்டம் எனக்கு தெரியாது. சரகா, நீ என்ன அவமானப்படுத்துறியா? இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்தியே நான் தீருவேன். ஆமா அப்பா, உங்க முடிவு இதுதானா? உங்க மகளை நீங்க பார்க்கவே முடியாது. நீ செத்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தான். அப்பா என்ன தோறேன்? நீ வா பாண்டு, வாடி. அப்பா அப்பா வெளியே வர. ஆத்தான் ஆத்தான் ஆத்தனை படிக்கு உள்ளே இந்த கல்யாணத்துக்கு சரசா சம்மதிச்சிருப்பான். என்னால நம்பவே முடியல தம்பி. என்னம்மா இது, சம்மதிக்காமலா காலையில சாலை கட்டுறதுக்கு கழுத்த நீட்ட போறா? சரிப்பா, எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். நீ சாப்பிட வாடா கண்ணு. ஐயோ, என்ன தொந்தரவு செய்யாதம்மா. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுமா? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் தன்னை காதலிச்சவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கறத கேட்டா யாருக்கு தான் கஷ்டம் இருக்கா? இத பத்தி இனிமே நீ பேசக்கூடாது. இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது. எங்கடா போற? அம்மா, நிம்மதியை தேடி போறேன். பெத்த தாயும் கூட பிறந்த தங்கையும் இருக்கிற இடம் தான்டா நிம்மதி. நிம்மதி இருக்கிற இந்த இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்தை தேடியா போக போற? அம்மா, நான் எங்கேயா போறேன்? என் கால் போன வழி போறேன். தம்பி தம்பி, இருக்கும் இதை விட்டு இல்லாத இடத்தில் எல்லாம் விருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்குடத்தை விட்டு இல்லாத இடரெல்லாம் திருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே உண்மையே பேசிடுவார் ஒரு பிழையும் செய்தறியார் ஊரெல்லாம் தூத்திடுவேனே உண்மையே பேசிடுவார் ஒரு பிழையும் செய்தறியார் ஊரெல்லாம் தூத்திடுமே ஞான தங்கமே அவரை ஒதுக்கியே வைத்திடுமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம்
திருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே நாக்கிலே இனிப்பிருக்கும் நெஞ்சிலே நஞ்சிருக்கும் நல்லவர் போல் நடித்திடுவார் ஞான தங்கமே நாக்கிலே இனிப்பிருக்கும் நெஞ்சிலே நஞ்சிருக்கும் நல்லவர் போல் நடித்திடுவார் ஞான தங்கமே அவரை நாடும் நம்பிடுமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம் விருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ஓதாத நூல்கள் இல்லை உரைக்காத ஞானம் இல்லை எது உண்டு என்றறியார் ஞான தங்கமே ஓதாத நூல்கள் இல்லை உரைக்காத ஞானம் இல்லை எது உண்மை என்றறியார் ஞான தங்கமே உலகில் இவர்களும் வாழுகின்றார் ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம் விருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே ஏதும் அறியாரடி ஞான தங்கமே பந்தம் எது பாசம் எது பக்தி எது முக்தி எது அந்தம் எது ஆதி எது ஞான தங்கமே பந்தம் எது பாசம் எது பக்தி எது முக்தி எது அந்தம் எது ஆதி எது ஞான தங்கமே ஞான தங்கமே இதை அறிந்தவர் யாரும் இல்லை ஞான தங்கமே என்னை அறிந்தவர் யாரும் இல்லை ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலெல்லாம் விருப்புடன் தேடிடுவார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ஏதேது ஐயா வேதாந்தத்தில் இறங்கிட்டாப்ல இருக்க வேதாந்தம் இல்ல கண்ணம்மா நின்று போன என் உள்ளத்தின் வேதனை குரல் நொந்து போன என்னுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி அதை மறக்கத்தான் யோசிக்கிறேன் நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறதால மட்டும் உங்க வேதனை தெரிஞ்சிடுமா பந்தமும் பாசமும் அத்து போற அளவுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு மருமகன்கிற பந்தத்து மாமாவும் அத்தானுங்கிற பாசத்து சரசாவும் உணவானுங்கிற மதிப்பை இந்த ஊராறு மரணித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற எனக்கு என்ன இருக்கு ஓஹோ அதனாலதான் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு பாருங்களா ஆமா இந்த நல்ல முத்துவின் உள்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது ஏன் இல்ல நான் இருக்கேனே அந்த ஒரே ஒரு உரிமை அரசாவை நினைவோடு அணிஞ்சு செத்து போன காதலுக்கு உயிர் விட்டு நினைக்கிறது இத்து போன இரும்புக்கு ஈயப்பட்டு போடுற மாதிரி உலகத்துல சரசா ஒருத்திதான் பெண்ணா இல்ல கண்ணம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான் அந்த ஒரே ஒரு இதயத்துல ஓர் ஆயிரம் ஆசைகள் உருவாகிறது இல்லையா அதுக்காக சரசாவை நீங்க மறந்துட்டு வேறொரு பெண்ணை ஏன் கல்யாணம் செய்துக்க கூடாது எதுக்காக சுத்தி வளர்ச்சி பேசுறேன் என்ன ஏன் கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு தான் கேட்டேன் அதான் உங்களுடைய ஆசை கண்ணம்மா இன்னைக்கு நான் திட்டவட்டமா சொல்றேன் உன்னை என் கூட பிறந்த சகோதரியா தான் நான் கருதுறேன் சகோதரியா அப்போ உங்க இன்ப துன்பத்துல பங்கு கொள்ள வேற எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை அப்படித்தானே இந்த கேள்விக்கு நான் சொன்ன பதிலத்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன் விஷயம் தலைக்கு மேல போயிருச்சுங்க என்னப்பா இப்படி படபடக்குற எங்க இருந்து வர்ற வேற வீட்டுக்கு போனங்க உங்க ஆளக்கன நேரம் இங்கே வந்துருங்க என்ன சமாச்சாரம் நம்ம சரசாமாவுக்கும் நான் சண்டால சுர மணிக்கும் பொழுது விடுங்க கல்யாணம் அதுதான் தெரிஞ்ச சமாச்சாரம் வந்தே அவன் சரி இதை சொல்லத்தா இப்ப நீ வந்தியா அம்மா தப்பா நினைக்காதீங்க உங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க சொல்றபடிதான் கேட்கணும்னு அம்மாவுக்கு யோசனை நான் தான் சொன்னேன் கடைசி வரைக்கும் அம்மா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நாடகம் ஆடினாங்க அப்படியே அங்க நம்பிட்டீங்க இருப்பா நீ சொல்றத உண்மைதான சத்தியமா சொல்றீங்க அப்படி நம்ம அம்மா அந்த துறைய கல்யாணம் முடிக்காம ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடும் உடனடியா நீங்க போகிறத பார்க்க முடியாதுங்க சரி புறப்படு இல்லைங்க இப்படி அவசரப்பட்டு போறதுனால சரசாவை நீங்க காப்பாத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன் முடியாது இப்ப நீங்க போனீங்க அந்த சண்டாவை துறையிருக்காங்க இறங்கி சீக்க துணிவா ஆமா
அப்புறம் சரசாவை காப்பாத்துறேன்னு போய் நீங்களும் ஆபத்துல சிக்கிக்காதீங்க. சரசாவை நானே போய் காப்பாத்திட்டு வரேன். நம்ம ஆட்களோட வந்து சேர்ந்துருங்க, பிறகு நடக்கிறது நடக்கட்டும். கடமா இதுக்கும் அந்த மாசலாமணி சார் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யசமா நான் பாத்துக்கிறேன், யார் தெரியுமே வீரப்பன். எல்லா பயிர்களும் சிரிப்பா சிரிக்கிறாங்க. சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். இந்த பொண்ணு மாத்திரம் அழுகுறாளே, அழுகட்டும். அவங்களுக்கு சோட்டியும் போட்டு அவன் எங்கெங்க தூங்குறானோ அங்கெல்லாம் தூங்கவே அவங்களை எழுப்பி தாலி கட்டுறத காமிக்கிறேன். தாலி கட்டுற நேரத்தை எப்போட்டு தாலிய கட்டியோ சாப்பிடாம தாலியை கட்டியோ நீ எப்போ கட்டு என்ன தெரியும். ஆனா கல்யாணத்தை மாத்திரம் மாத்திட்டாத, கல்யாணத்தை மாத்திரம் மாத்திராத. அந்த டைமை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஐயத்தை சொல்லிடுறேன். ஐயர் டைமுக்கு நான் தாலி கட்ட சொல்றது முடியாது. வேற யார் டைம் கட்ட நான் சொல்ற டைமுக்கு ஐயரே அங்க உட்கார்ந்து சொல்லு. அதுக்கு இத்தனை ஏற்பாட்டை பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேன்றானே. அயோக்கிய பயனே, கூலிக்கார பசங்களெல்லாம் கூட்டி கொண்டாரு ஜனாதிபதி. நீ மரியாதையா வெளியில போயிடும், இல்ல போலீஸ் போன் பண்ணிடும். நிறுத்துங்க, உங்க மிரட்டல எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஓ நல்ல மட்டும் கல்யாணத்துக்கு வந்தியா? இல்லடா, உனக்கு பாடம் நிறுத்திக்க வந்திருக்க. மற்றவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்துலயா நீ எனக்கு சொல்லித்தர? தூதும் வாதம் பேசி ஊரை ஏமாத்துற சுயநலத்துக்கு இன்னைக்கு தான் ஒரு முடிவு. இன்னைக்குத்தான் உனக்கு ஒரு நல்ல முடிவு. என்ன சொல்ற? என்ன சொல்லு? ரோஷி மோசக்காரன், நீ செய்த குடும்பங்களுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன பராரியாக்கின என் குடும்பத்தை அனாதைய நடுத்தரவில் தவிக்க விட்ட, கஷ்டமே இன்னதுன்னு தெரியாத என் தாயையும் தங்கையும் கூலிகளை செய்து கஷ்டப்பட வச்சேன். இவ்வளவு போதாதுன்னு அடியாட்களை தூண்டி விட்டு அடிக்க சொன்னேன். கடைசியா டாக்டரை ஏவி விட்டு உயிருக்கே உள வைக்க பார்த்தேன். நான் செத்து போயிட்டு நினைச்சாலும் பாஸ்கரா கல்யாணத்தை ஏற்றி சொல்லிட்டேன். செய்தா அதையும் செய்ய என்னை சுட்டு பிளவாக்கி அந்த காரியத்தை செய்து சொல்லா சொல்லுக்கு. அவ்வளவு கட்டணம்னு என்ன நினைச்சிட்டல? சொத்தை நான் மோசம் பண்ணிட்டேன், வெப்பம் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நினைச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். பார், பத்திரங்களை படிச்சு பார். சொத்து உண்மையில இருக்கா எம்மையில இருக்கா? நான் அன்னைக்கு மேனேஜர், இன்னைக்கு உனக்கு மேனேஜர். ஏன் இதெல்லாம் செஞ்சேன்? நான் உனக்கா எனக்கா? மிருகம் நினைச்சேன், சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நடிச்சேன். இல்லைன்னா அந்த பணப்பை பிடிச்ச பாண்டூர்ங்க பிள்ளை இன்னொரு பணக்காரனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. உனக்காக நான் சீஸ் பாதுங்க காப்பாற்றி வச்சிருப்பேன்.
வாரும் சரசாலை. அரசா மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மைதானா இல்லையான்ற டவுட்ஸ் எனக்கு. ஏன்னா பழமொழி பல பல இருக்குங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதை செக் பண்றதுக்கு தான் கண்ணம்மாவை உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன். அவ போலீஸ்ல சிங்கப்பூர்ல என்கிட்ட இருக்கிற பர்சனல் செக்ரட்டரி. அம்மான் கண்ணம்மா. என்ன மன்னிச்சுக்கீங்க? அடியாள வச்சு நான் உன் அடிச்சேன்னு நினைச்சேன். உனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த சம்பவம் நடந்துச்சு கேள்விப்பட்டு பதறி போய் டாக்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி மேட்டர். ஆமா மிஸ்டர் நல்லமுத்து, உங்களுக்கு பலமான காயம் நினைச்சு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாரு. நீங்க தான் தவறான. என்ன மன்னிச்சிரு மணி, உன்னை ஏதோ தவறா பேசிட்டு உன்னால நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மணி, என்ன மன்னிச்சிரு. குணம் தெரிஞ்சுக்கிட்டியா? இப்பவும் சொல்ற மணி, குணம்தான் லட்ச லட்சமா கொட்டினாலும் கோடி கோடியா குவிச்சாலும் உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஈடாகுமா மணி? நல்ல மட்டும் மனம் தந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொன்னவன் தெரியாம சொல்ல. பணங்களை பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மோடிக்கிட்டு தூணு சோம்பேறி அதை நல்ல முறையில் செலவழிக்கிறவனுக்கு சொல்லலே. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பேன்.